முதலாவது பாடல் தெலுங்கு பாடல் 353வது தெலுங்கு பாடல் தெலுங்கு ஹிம் நம்பர் 353 353. நித்ய பிரேமையை ரட்சிஞ்சேனு நீ பிரேம நன்னு விடுவனு லேது எடபாயனு லேது தேவா நீ பிரேம நன்னு விடுவனு லேது எடபாயனு லேது தேவா சமாதா விது மரனு வினி சத்ருவு கண்ணிலு துடிச்சி காச்சி திவி இதினுடு மர பெட்டகா நீவு கண்ணிலு துடிச்சி காச்சி திவி நீ பிரேம நன்னு விடுவனு லேது எடபாயனு லேது தேவா நீ பிரேம ஸ்வஸ்த பரச்சினு நீ காயமுல் விஷ்வசந்த பிரதின்சகா நன்னு ஸ்வஸ்த பரச்சினு நீ காயமுல் நீ பிரேம நன்னு விடுவனு லேது எடபாயனு லேது தேவா நீ பிரேம நன்னு விடுவனு லேது எடபாயனு பரிசுத்த கோவிராதமை என்ன
ಪವಿತ್ರ ಪರಚೀನಲ್ಪೀತಿವಿ ಪರಿಶುದ್ಧುಲ ಸಹವಾಸಲ್ಲೋನನ್ನು ಪವಿತ್ರ ಪರಚೀನಲ್ಪೀತಿವಿ ನೀ ಪ್ರೇಮನನ್ನು ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ಲೇದು ದೇವಾ ನೀ ಪ್ರೇಮನನ್ನು ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ಲೇದು ದೇವಾ ಕ್ರಿಸ್ತು ಪ್ರೇಮ ನಂದಿ ಎಡಿಯೋನನ್ನು ಎಡಬಾಬ ಲೇದು ನ ಪ್ರಭುವ ಪೂರ್ಣ ಮಾಡುವಕ ಪ್ರೇಮತೋ ನಿಂಪಿ ಪೂರ್ಣ ಸಿಯೋನಗ ಮಾಡುವು ನೀ ಪ್ರೇಮನಂದು ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ಲೇದು ದೇವಾ ನೀ ಪ್ರೇಮನಂದು ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ಲೇದು ದೇವಾ ನಿತ್ಯ ಪ್ರೇಮಯೇ ರಕ್ಷಿಂಚೆನು ನಸಿಂಚಿ ಪೋಕೊಂಡ ಯಾತ್ರಲೋ ನೀನು ನಿತ್ಯ ಪ್ರೇಮಯೇ ರಕ್ಷಿಂಚೆನು ನೀ ಪ್ರೇಮನನ್ನು ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ಲೇದು ದೇವಾ ನೀ ಪ್ರೇಮನನ್ನು ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ನೀ ಪ್ರೇಮನನ್ನು ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ಲೇದು ದೇವಾ ನೀ ಪ್ರೇಮನನ್ನು ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ಲೇದು ದೇವಾ ಮಾತ್ಪುಲೆ ನೀ ಕ್ರಿಸ್ತು ಪ್ರೇಮ ನನ್ನು ಏಟಿ ಬರಕು ಕಾಚಿನದಿ ಪ್ರೇಮ ನನ್ನು ನೀಟಿ ವರಕು ಕಾಚಿ ನದಿ ನೀ ಪ್ರೇಮ ನನ್ನ ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ಲೇದು ದೇವಾ ನೀ ಪ್ರೇಮ ನನ್ನ ವಿಡೋವನು ಲೇದು ಎಡಬಾಯನು ಲೇದು ದೇವಾ ನೀ ಪ್ರೇಮ ನನ್ನ ವಿಡೋವನು மலையாள பாடல் 238th பாடல் ஹிம் நம்பர் 238 இன் மலையாளம் 238
എത്രയോ നല്ലവൻ എൻ്റെ ജീവിത ഉറവുമല്ലോ മഹത്വവും തേജസ്സുമാണെന്ന് നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ മഹത്വവും തേജസ്സുമാണെന്ന് നിന്നെ ഞാൻ സ്തുതിച്ചിരുന്നേ ഗാന്ധി അവതാരിൽ വീശിരുന്നേ നിൻ തിരുവദന ഗാന്ധി അവതാരിൽ വീശിരുന്നേ സൗഖ്യദായകൻ ഞാൻ നിന്നുറച്ചവനെ സത്യമാം നിന്റെ വചനം സൗഖ്യദായകൻ ഞാൻ നിന്നുറച്ചവനെ സത്യമാം നിന്റെ വചനം രോഗദുഃഖങ്ങളാകെ സൗഖ്യമേകുന്നേ ദിനവും രോഗദുഃഖങ്ങളാകെ അകത്തി സൗഖ്യമേകുന്നേ ദിനവും ദേവിപുത്രന്മാരെ പൊൻവെള്ളി സമമായി ഊതി കഴിക്കുന്നവനീ ദേവിപുത്രന്മാരെ പൊൻവെള്ളി സമമായി ഊതി കഴിക്കുന്നവനീ ശോധനയാക്തിയാലയോ ശുദ്ധീകരിച്ചിരുന്നല്ലോ സൃഷ്ടിച്ചു വല്ലു സർവവും സൃഷ്ടികർത്താവാം നീ ശൂന്യതയിൽ നിന്നും സൃഷ്ടിച്ചു വല്ലു സർവവും ഇതുമില്ലാത്ത എന്നും അനുരൂപനാക്കുന്നല്ലോ ഇതുമില്ലാത്ത എന്നും അനുരൂപനാക്കുന്നല്ലോ സ്നേഹവാനേശുവേ നിന്റെ ആഗമനം തന്നെ എന്നഭിവാചേ സ്നേഹവാനേശുവേ നിന്റെ ആഗമനം തന്നെ എന്നഭിവാചേ ഇന്നു നീ മേഘത്തേരൽ വരുമോ അന്നാലിനായൊരുങ്ങുന്നേ ഇന്നു നീ മേ
കർത്താവേ നീ ശൂന്യതയിൽ നിന്നും സൃഷ്ടിച്ചു വല്ലോ സർവവും பாடல் 416வது பாடல் ஹிம் நம்பர் 416 இன் தமிழ் 416 சுகிப்பேனே
இருக்கிறே இயேசுவே உமக்கா செவிக்க இந்த ஜீவ காலமெல்லாம் சுத்திகரிப்பிரே இயேசுவே உமக்கா செவிக்க இந்த ஜீவ காலமெல்லாம் வறண்ட கானகமாம் இந்த புவியே இருந்த பாதையை நான் கடந்திடவே வறண்ட கானகமாம் இந்த புவியே இருந்த பாதையை நான் கடந்திடவே நிறைவின் தேவனே குறைகள் அவற்றுவின் நிறைந்த நதியாய் தாகம் தீர்ப்பீர் நிறைவின் தேவனே குறைகள் அவற்றுவின் நிறைந்த நதியாய் தாகம் தீர்ப்பீர் ஜீவனின் பலனும் இயேசுவே நீ சியோனில் ராஜனும் இயேசுவே நீ ஜீவனின் பலனும் இயேசுவே நீ சியோனில் ராஜனும் இயேசுவே நீ சுத்திகரிப்பிரே இயேசுவே உமக்காய் செவிக்க இந்த ஜீவ காலமெல்லாம் சுத்திகரிப்பிரே இயேசுவே உமக்காய் இந்த ஜீவ காலமெல்லாம் சிலுவை நோக்கியே உம்மடி தொடர வல்லமை தாருமே இயேசுவே எனக்கே சிலுவை நோக்கியே உம்மடி தொடர வல்லமை தாருமே இயேசுவே எனக்கே நேசிக்க இறந்து மேலான மாறுகிறேன் நிரந்தி பரத்து யாருமே சுத்திகரிப்பிரேசுமக்கால தேவானன் சித்தமே செய்ய வந்த நீரே நாதனே உமது சுத்தமான ஜெயமே Thank you.
जीवन बलनम जीवन बलन रबाला कर रबा रबा ले के रबा 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 का तुरा यार रबा फिर रबा ला कर रबा तुरा ऐश्राल
அநாதியாயண்ட நடைக்கலம் நீரே அநாதி நேசத்தாலேசித்தோ நீரே அநாதியாயண்ட நடைக்கலம் நீரே அநாதி நேசத்தாலேசித்தோ நீரே அநாதி மறைவில் வந்தே அநாதி காலமாய் சுகிப்பேனே அநாதி சிறகே அநாதி காலமாய் சுகிப்பேனே அமே நீரே அருமையான தேவ ஜனமே, உலக தோற்றுவதற்கு முன்பாக எந்த அன்பின் நிமித்தம் நம்மை வேறு பிரித்தாரோ, எந்த அன்பின் நிமித்தம் நம்மை தமது சொந்த புத்திரனாய் மாற்றினாரோ, அதே அன்போடு கர்த்தர் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். நமக்கு இந்த உலகத்தில் சார்ந்து கொள்ள வேற என்ன உண்டு? நம்முடைய நேசருடைய மார்பை தவிர வேற என்ன உண்டு? நம்முடைய நேசருடைய அன்புக்குள்ள கடந்து வருவோமாக, நம்முடைய நேசருடைய அன்பை தியானித்து பெறப்படுவோமாக. கதா கத்துரா சுராபா பராபால கராமா பாரி பரா கரங்கதுரா வேறாரும் அருகிலே நிரந்தி பரத்து யாருமில்லை நெசிகத்து வேறாரும் அருகிலே நிரந்தி பரத்து யாருமில்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's read from 1 Corinthians chapter 10. முதலாம் கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே and read verses 11 and 12. 11 12 வசனங்களை வாசிப்போம். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Now all these things happen unto them for examples, and they are written for our admonition, upon whom the ends of the world are come. Wherefore let him that thinketh he standeth take heed lest he fall. Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். We are entering into a phase in history where drastic changes are taking place globally. உலக அளாவிய விதத்திலே மிக முக்கியமாக வேகமாக மாற்றங்கள் பரவி வருகிற ஒரு வரலாற்று காலகட்டத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். And the church is also entering into the last lap of its 2000 year old race or journey on earth. சபையும் கூட இந்த பூமியிலே தன்னுடைய 2000 அந்த ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஓட்டத்தினுடைய கடைசி வட்டத்தை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. In one sense, it is fortunate that we have been born in this last generation to participate in this last lap of the journey of the church. ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது இந்த சபையினுடைய இந்த கடைசி காலகட்டத்தின் கடைசி சுற்றிலே ஓடக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனங்களாய் நாம் காணப்படுகிறோம். On the other hand, we have to be very careful because
these end times are dangerous times. மறுபுறத்திலே இந்த கடைசி காலங்கள் மிகவும் ஆபத்தானவைகள். ஆனபடியால் நாம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். That's why the verse that we read just says, let him that thinketh he standeth take heed lest he fall. ஆகவே தான் நமக்கு வாசிக்கப்பட்ட வசனத்திலே இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று படிக்கிறோம். So we have come to an era, a period in church history where the history of the church itself is going to end. ஆகவே நாம் வந்திருக்கிற இந்த காலகட்டம், அதாவது சரித்திரத்தினுடைய காலகட்டம், சபையின் சரித்திரம் நிறைவேறும் ஒரு காலகட்டம். In other words, all of us, most of us who are seated here are going to reach the end of our life irrespective of our age. Some are going to reach it old, some are going to reach it young. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் எந்த வயதிற்குட்பட்டவராய் இருந்தாலும் சரி, வாலிபராய் இருக்கலாம், வயோதிபராய் இருக்கலாம், ஆனால் எல்லாருடைய வாழ்வும் ஒரு முடிவிற்கு வரத்தான் போகிறது. Normally in a running race, in a relay race, those who run last are the fastest runners. பொதுவாக இந்த தொடர் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவர்களிலே கடைசி சுற்று ஓடுகிறவன் தான் அதிவேகமாக ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தய வீரனாய் இருப்பான். The reason is, in case the previous runners lag behind or slow down, these will pick up. அதற்கு என்ன காரணம் என்றால், அதற்கு முன்பு அந்த தொடர் ஓட்டத்தில் ஓடுகிறவர்கள் ஒருவேளை மெதுவாக ஓடிவிட்டாலும் இவர்கள் அதை சரி செய்து விடுவார்கள். Our forefathers in the early centuries ran well. ஆகவே நமது முற்பிதாக்கள் முந்தைய நூற்றாண்டுகளிலே நன்றாக ஓடினார்கள். And we have been brought into this last laps hoping, God expecting that we might run better than them. இந்த கடைசி சுற்றிலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறது ஒரு எதிர்பார்ப்புடன், நாம் அவர்களை விட நன்றாக ஓடுவோம் என்ற வாஞ்சையோடு. But unfortunately, it's just the opposite that's happening. We are the worst of all the runners. துரதிஷ்ட வசமாக நாம் நமக்கு முந்தின ஓடினவர்களை பார்க்கிலும் மிக மோசமான ஒரு ஓட்ட வீரர்களை காணப்படுகிறோம். That's why we have this message, these studies are a wake up call to help us to run fast. ஆகவே இந்த தூதுகள் நம்மை எழுப்ப கூடியதாக, அதாவது வேகமாக ஓட நம்மை தூண்ட கூடியதாக அமைந்திருக்கின்றன. Our forefathers carried the torch of Christianity, the torch of truth, very well. நமது முற்பிதாக்கள் கிறிஸ்தவம் என்கிற அந்த தீவட்டியை தங்கள் கையிலே பிடித்துக்கொண்டு, அந்த வெளிச்சத்தை பிடித்துக்கொண்டு நன்றாய் ஓடினார்கள். It burned bright while it was in their hands. அவர்கள் கரங்களிலே இருந்தபொழுது அது பிரகாசமாக சுடர்விட்டு எரிந்தது. But now this torch has been handed down over generations and finally it has come into our hands. And it has come into a dangerous state where this light might be put out if we are not careful. இப்பொழுது சந்ததி சந்ததியாக இந்த தீவட்டியானது கரங்கள் மாறி மாறி வந்திருக்கிறது. இப்பொழுது அது மிக அபாயகரமான ஒரு நிலைவரத்தில், அதாவது அணைந்து விடக்கூடிய ஒரு நிலைவரத்தில் இன்று காணப்படுகிறது. Therefore, as the church enters its last phase in its spiritual journey, ஆகவே சபையானது தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தினுடைய கடைசி சுற்றுநிலை வந்திருக்கிறது. There are things that we must know about these days. ஆக இந்த நாட்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. There are things that we must do about these days. இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் நமக்கு உண்டு. There are things that we must know about the plans that the enemy has in trying to stop us from finishing our journey. நமது இந்த யாத்திரை நாம் முடித்து விடா வண்ணம் நம்மை தடை செய்யும்படி சத்துரு நமக்கு முன்பாக வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. And there are plans on God's side to pull us on, to help us finish our journey in the midst of much opposition from the adversary. இப்படி சத்துருட மூலமாக வரக்கூடிய சகலவிதமான எதிர்ப்புகளின் மத்தியிலும் கூட நம்மை அதிலிருந்து மீட்டெடுத்து தூக்கி எடுத்து நம்முடைய இந்த யாத்திரையை சரியாய் முடிக்க தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதையும் அறிந்து கொள்ள வேண்டும். So what we are going to do is we are going to use the journey of Israel to study the journey of the church. ஆகவே நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்றால், திருச்சபையினுடைய இந்த யாத்திரையை அறிந்து கொள்வதற்காக இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். In the first map you see the journey of Israel in a black dotted line. நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த வரைபடத்திலே அங்கு கரும் புள்ளிகள் கோடு ஒன்று காணப்படுகிறது. அது இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணத்தை காண்பிக்கிறது. Starting from Egypt they proceeded and crossed the Red Sea, went across the wilderness and went through different places till finally they entered Canaan, which is this area. அவர்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்டு வந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள், வனாந்திரத்தின் வழியாய் வந்தார்கள், பல இடங்களை கடந்து வந்து அவர்கள் வாக்குத்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். So we are going to see the last part of their journey. That's the end of the church's journey as well. அவருடைய அந்த யாத்திரையின் கடைசி பகுதியை பார்க்க போகிறோம். அதுதான் சபையினுடைய கடைசி யாத்திரையும் கூட.
So God has hidden certain secrets towards the end of the journey of Israel so that we might study from them and understand what is going to happen as we come to the end of our own journey. இஸ்ரவேல் ஜனனுடைய யாத்திரையிலே கர்த்தர் சில ரகசியங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய யாத்திரையின் முடிவிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். Now as far as the map is concerned, there might be some inaccuracies about the positions of certain places. இந்த வரைபடத்திலே பார்க்கிற பொழுது இடங்கள் சரியாக அமைக்கப்பட்டிருக்காது, சில சில காரியங்கள் அங்கு மாறுபட்டிருக்க தோன்றக்கூடும். But that is not our concern. The Bible speaks that those places did exist, that Israelites did pass through those places, and the situations or the adversities that they encountered, the victories that they got have lessons to learn. நம்முடைய நோக்கம் அது அல்ல. நம்முடைய கவனம் அதில் இருக்க கூடாது. மாறாக இஸ்ரவேல் மக்கள் எப்படியெல்லாம் கடந்து வந்தார்கள், அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, அந்த சவால்களிலே தேவன் எப்படி அவர்களோடு இருந்தார், அந்த சவால்களை எப்படி ஜெயித்தார்கள், மேற்கொண்டார்கள், சுதந்திரித்தார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். When you look at how the adversary planned against this journey of Israel, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாத்திரையிலே சத்துருக்கள் எப்படி அவர்கள் விரோதமாக திட்டம் தீட்டினார்கள், God wanted to give this land of Canaan to his seed, the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களாகிய தன்னுடைய வித்திற்கு அந்த கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் சித்தமாயினார். But before they could occupy the land, certain other people occupied the land, certain other nations surrounded the land. ஆனால் அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் முன்பாக வேறு பல ஜாதிகள் அந்த தேசத்தை ஏற்கனவே சுதந்திரித்தார்கள், அவர்கள் சுற்றியும் இருந்தார்கள். One basic reason that Bible scholars assert for which these other nations were brought in by Satan to prevent the Israelites from entering Canaan is இப்படி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடி சத்ரு ஒரு பெரிய நோக்கத்தின் நிமித்தமாக இந்த அந்நிய ஜாதிகளை அங்கு கொண்டு வந்து வைத்தான் என்று வேத வல்லுநர்கள் இப்படி கணிக்கிறார்கள். One reason is that the birth of the Messiah in this land was predicted in the Torah. அது என்னவென்றால் தோரா என்கின்ற அந்த நியாய பிரமாணத்திலே இந்த தேசத்தில் தான், இந்த இடத்தில் தான் மேசியா என்பவர் தோன்ற போகிறார், உதிக்க போகிறார் என்று அறிந்திருந்தார். So to prevent this birth of the Messiah in this land of Israel can be stopped if the Israelites are prevented from entering it. ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்திற்குள் வருவதையே தடுத்து விட்டால் மேசியா இந்த தேசத்திலே பிறக்காமல் பிறப்பதை தடுத்து விடலாம் என்று தான் அப்படி யோசித்தான். The same pattern is being followed today. அந்த வழிமுறைதான், வடிவமைப்பு தான் இன்றும் பின்பற்றி வரப்படுகிறது. Just like Jesus was born in Israel after the Israelites settled in Israel, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்திலே அவர்கள் கூடி ஏறின பிறகு தான் இயேசுவானவர் அங்கு பிறந்தார். In the same way, enemies will try to prevent the birth of the man child, a core group within the church, as the church comes to the end of its journey. அதே மாதிரி தான் சத்ருவாகி சத்ருவானவன் சபைக்குள்ளே ஆண் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை, ஒரு சிறிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் பிறவாதபடிக்கு அவன் தடை செய்வான். If you turn to Revelation chapter 12, வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திற்கு திருப்பினோமேயானால், you see a picture there. அந்த இடத்திலே நாம் ஒரு காட்சியை பார்க்கின்றோம். It's a war scenario. அந்த இடத்திலே ஒரு யுத்தத்தின் காட்சி நமக்கு தென்படுகிறது. It's a war between a child and a seven-headed serpent. அந்த இடத்திலே ஒரு குழந்தைக்கும் ஏழு தலை கொண்ட சாத்தானுக்கும் இடையிலான ஒரு யுத்தம். Although the child is not seen, it looks like the battle is between the woman and the dragon, but the actual battle is between the child and the dragon. அந்த பிள்ளையை நம்மால் பார்க்க முடியவில்லை அங்கு, ஆனால் ஒரு ஸ்திரீ காணப்படுகிறாள். அந்த ஸ்திரீக்கு விரோதமாக அந்த சத்ருவாகிய சாத்தானன் யுத்தத்தை நடப்பிக்கிறான். With a swish of his tail, he is able to bring down 1/3 of the stars of heaven. அவன் தன்னுடைய வாளை சற்று சுழற்றி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை தாழ விழ பண்ணுகின்றான். Without even personally having to go down to the earth, he is able to maintain the deceptions of this world. இந்த உலகத்திற்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்ல. அவன் தன்னுடைய இந்த உலகத்தினுடைய வஞ்சனைகளினால இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். But all his focus, all those seven pairs of eyes, those seven heads are waiting for the man child to be born so that one of those seven mouths can at least gobble that man child. ஆனால் அவனுடைய நோக்கம் எல்லாம், அதாவது அந்த ஏழு தலைகளிலே இருக்கின்ற ஏழு ஜோடி கண்களும் இந்த ஒரு ஆண் பிள்ளை மீது ஏதாகிலும் ஒன்றாகிலும் அவனை கண்டுவிட்டால் அவனை அழித்து விடலாம் என்ற நோக்கத்தோடு உற்று கண் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. So in that sense, Satan is going to set up
many enemies against the church of God in these last days. இப்படி தான் இந்த கடைசி நாட்களிலும் கூட சத்துருவாகிய சாத்தான் தேவ சபைக்கு விரோதமாக பல சத்துருக்களை அவன் எழும்பி வர பண்ணுவான். Who are those enemies? இந்த சத்துருக்கள் யார்? How will they rise up in these last days? இந்த கடைசி நாட்களில் அவர்கள் எப்படி தான் எழும்புவார்கள்? All that can be analyzed from the shadow that God has given us in the journey of Israel as they entered into Canaan. இவைகள் எல்லாம் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பாக சத்துருக்களை எதிர்கொண்டார்களோ அதை நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். If you look at the larger part of the journey of Israel, இந்த இஸ்ரவேல் ஜனனுடைய பிரயாணத்தினுடைய ஒரு பெரும் பகுதியை நீங்கள் கவனித்து பார்த்தால், there was a few, ஒரு சில அப்படிப்பட்ட பிரயாணங்கள் இருந்தன. There was the battles were few. அந்த இடத்துல சில யுத்தங்கள் இருந்தன. யுத்தங்கள், they were only few. கொஞ்சம் யுத்தங்கள் தான் காணப்பட்டன. But as they came closer to Canaan, there were so many nations that to cross to enter into Canaan. ஆனால் அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே நுழைய அதை கிட்டி சேர்ந்த பொழுது அநேக ஜாதிகள் அவர்களை தடை பண்ணின. You see the Edomites. அந்த இடத்துல ஏதோமியரை பார்க்கின்றோம். You see the Moabites. அங்கே மோவாபியரை பார்க்கின்றோம். You see Sihon, king of Heshbon, Og, king of Bashan. அங்கே சீகேமுடைய ராஜா, பாஷானுடைய ராஜா ஓகை பார்க்கின்றோம். You see the seven nations and 31 kings. அந்த இடத்துல ஏழு ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் நாம் பார்க்கின்றோம். All of them are occupying the entrance of Canaan and Canaan itself. இவர்கள் அனைவரும் கானான் தேசத்தினுடைய நுழை வாயிலையும் கானான் தேசத்தையும் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். What do we learn from this? இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகின்ற காரியம் என்ன? As we enter into our heavenly Canaan, நாம் நமது பரம கானானுக்குள்ளே நுழையும் பொழுது, all these nations are going to rise up against us as well in a spiritual manner. இந்த ஜாதிகள் அனைத்தும் ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு விரோதமாகவும் எழும்பும். So it is very essential that we wake up and get ready for battle. ஆகவே இது நமக்கு மிகவும் அவசியமானது. அதாவது நாம் விழித்து எழும்பி ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். See, when in natural life, When we start making a journey, we should know the end point of the journey. எதார்த்தமான எழுத்தின்படி பிரயாணத்திலே நாம் ஒரு பிரயாணத்தை துவங்கும் முன் அதனுடைய முடிவு என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். For example, உதாரணமாக, when you all set out from maybe your homes or your workplaces to come here, when you started itself, you knew that you have to come here. நீங்கள் உதாரணமாக உங்கள் வீட்டையோ அல்லது வேலை ஸ்தலத்தையோ விட்டு இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது தானே நீங்கள் இங்குதான் வருகிறீர்கள் என்று நிச்சயம் உங்களுக்கு இருந்தது. No matter how far the end point is, in the beginning itself you should know your end point. நீங்கள் சென்று சேரக்கூடிய அந்த கடைசி இடம் எவ்வளவு தூரமானாலும் துவக்கத்தில் தானே அதனுடைய முடிவு என்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். But very sad, in the most important journey of life itself, most of us are very ignorant about our destination. Miga dukkagaramaga namadu jeevithinudaiya miga mukkiyamana amsathin inda yathrayile adanudaiya mudivu innadu endai ariyadirukkom adu migavum dukkagaramana oru anubavama irukkirathu. As Pentecostal Christians, many of us are aware that our destination is Zion and New Jerusalem. Pentecostal visuvasigalagiye nammil nandraga anegar arindirukkom namadu prayanathin mudivu Zion pudhu Jerusalem. But what kind of fight we have to fight in these days? ஆனால் இந்த கடைசி நாட்களிலே எந்த விதமான யுத்தங்களை நாம் நடப்பித்தாக வேண்டும்? And what is it that qualifies us in these days to reach that heavenly Canaan? அந்த பரம கானானை சென்று சேருவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றக்கூடிய காரியங்கள் யாவை? We are quite blind to these things. இந்த காரியங்களை பற்றி நாம் குருடாய் காணப்படுகின்றோம். That's why these studies should turn into an eye opener to help us realize where we are going and how we have to go there. ஆகவே இந்த வேத பாடங்கள் நமது மனக்கண்களை திறக்க கூடியதாக, எங்கு நாம் சென்று சேர வேண்டும், இப்பொழுது எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற காரியங்களில் ஒரு தெளிவை கொடுக்கும். Before we enter into the study, நாம் இந்த வேத பாடத்திற்குள்ளே கடந்து செல்லும் முன், we must ask ourselves, are we really reaching the end of our journey? நம்மை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நாம் நமது யாத்திரையினுடைய முடிவிற்கு வந்து விட்டோமா? Are there many years left for us ahead in the church history, or are there just a few months or just very few years left? நமக்கு முன்பாக இருக்கின்ற இந்த சபை சரித்திரத்திலே இன்னும் நமக்கு எண்ணிலடங்காத வருடங்கள் இருக்கின்றதா, அல்லது இன்னும் கொஞ்சம் நாட்களே நமக்கு மிஞ்சி இருக்கின்றதா? You know, the signs of the end times are taking place so quickly, and so many signs emerging every day
There are websites and news magazines that, you know, keep updating you every week on something new that points to the coming of Jesus. கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் இந்த நாட்களிலே மிகவும் அதிகமாகவும் அதிக வேகமாகவும் நமக்கு இந்த தகவல்களை கொடுக்கக்கூடிய இணையதளங்கள் மூலமாக பிரசுரங்கள் மூலமாக ஏராளமாக இந்த நாட்களில் வெளியரங்கமாக்கிக் கொண்டிருக்கின்றன. When you consider the escalating war scenario in the Mediterranean Sea, இப்பொழுது மத்திய தரைக்கடல் பகுதியிலே நடந்து கொண்டு வருகின்ற அதிகரித்து கொண்டு வருகின்ற யுத்தத்தினுடைய நிலவரங்களை யோசித்து பார்க்கும் பொழுது, when you look at the current disturbances that are prevailing in the country of Israel, இஸ்ரவேல் தேசத்திலே தற்பொழுது நடந்து கொண்டு வருகின்ற அந்த கஷ்டமான அசாதாரணமான சூழ்நிலையை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, when you look at the sudden spurt of natural calamities all around the world, உலகம் எங்கும் திடீர் என்று எதிர்பாராத நேரத்திலே வருகின்ற இயற்கை சீற்றங்கள், when you look at the progress of science heading towards a demonic diabolic climax, அது மட்டுமல்லாமல் அறிவியல் விஞ்ஞான மனது எப்படி சத்துருனுடைய அந்த பிசாசுனுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது, when you look at the increase in real demonic activity all over the world in various fields, உலகம் முழுவதும் பல தலையங்கங்களிலே அந்த சத்துருனுடைய கிரியைகள் வியாபித்து பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது, when you look at the great falling away, the great deviation from the truth, சத்தியத்தை விட்டு விலகி வழி விலகி விழுந்து போகிறதை பார்க்கும் பொழுது, when you look at the uprising against Christianity, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்புகிற கிளர்ச்சிகள், when you look at the move towards the globalization of all countries, உலக அளாவிய ஒருமித்த தேசம் என்கின்ற ஒரு ஒரு உலக நாடுகளுடைய அமைப்பு, each of these things have been predicted in the Bible many centuries ago, இவைகள் எல்லாம் வேதத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஏற்கனவே சொல்லப்பட்டாயிட்டன. You know, many of you would have heard about September 23, 2-3 weeks ago. உங்களில் அநேகர் கடந்த 1-2-3 வாரங்கள் முன்பாக கடந்து போன செப்டம்பர் மாதம் 23 நாளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். What happened on September 23? செப்டம்பர் 23 நாள் என்ன நடந்தது? I will tell you what happened and I will also tell you on something that we need to know after that. என்ன நடந்தது என்று நான் உங்களுக்கு முதலில் சொல்லட்டும், அதற்கு பிறகு என்ன நடந்து அதிலிருந்து நாம் என்ன படித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். On September 23rd, a peculiar kind of arrangement appeared in the skies among in the stars. செப்டம்பர் மாதம் 23 நாள் வானத்திலே நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பிலே ஒரு வித்தியாசமான வடிவமைப்பு ஒன்று உண்டானது. It's a kind of undeniable design beyond coincidence that will force us to think that this is not just coincidence, it's something arranged by God. அது ஏதோ ஒன்று ஆகாஸ் மாதாக நடந்த ஒரு காரியம் அல்ல, அது தேவன் தன்னுடைய தீர்மானத்தின்படியே ஒன்றை விளங்க வைக்கும்படி அவர் வடிவமைத்ததை நாம் அங்கு அறிந்து கொள்ளலாம். In the Bible we read of many constellations. வேதத்திலே நாம் பல நட்சத்திர கூட்டங்களை பற்றி பார்க்கின்றோம். You read of the Orion, the Pleiades, Job speaks of them, Amos speaks of them. ஒராயன் மற்றும் பல நட்சத்திர கூட்டமைப்புகளை பற்றி யோபு ஆமோஸ் இவர்கள் வேதத்தில் சொல்லி உள்ளது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். There is one particular constellation called Virgo. வர்கோ என்று ஒரு ராசி, கன்னிராசி என்கின்ற ஒரு நட்சத்திர கூட்டமைப்பு ஒன்று உண்டு. If you look at this picture here, நீங்கள் அந்த வரைபடத்தில் இந்த படத்தை பார்ப்பீர்களானால், you see an array of stars there that are joined by lines. அந்த இடத்தில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட கூட்ட நட்சத்திரங்கள் ஒரு கோடியிலே ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. Those lines are not in the sky, those lines are joined by people just to make it look like a woman. அந்த அந்த வரிகள் கோடுகள் என்பது வானத்திலே இல்லை, அப்படி அந்த ஸ்திரீயினாலே மனுஷர்களாலே அது ஒன்றாக ஒரு கோடாய் தோன்றுகிறது. So Virgo means virgin. ஆகவே வர்கோ என்றால் கன்னி. If you look at the picture above it, அதற்கு மேலுள்ள படத்தை நீங்கள் பார்த்தால், there is another constellation called Leo. அந்த இடத்திலே லியோ என்கின்ற மற்றொரு நட்சத்திர கூட்டமைப்பு உண்டு. லியோ ஹஸ் 9 ஸ்டார்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஸ்டார்ஸ் இன் இட். அந்த லியோ என்கின்ற நட்சத்திர கூட்ட அமைப்பிலே 9 நட்சத்திரங்கள் உள்ளன. Next to Leo are 3 planets that are in a line, Mercury, Mars and Venus. அதை தொடர்ந்து மெர்குரி, மார்ஸ், வீனஸ் என்கிற 3 கோள்கள் ஒரு கோடிலே காணப்படுகிறது. So in all you have 12 stars there. ஆகவே அவைகளையும் சேர்த்தால் அந்த இடத்துல மொத்தமாக 12 நட்சத்திரங்கள் உள்ளன. So what do you find? You see a virgin there and above her head 12 stars. ஆக அங்கே என்ன பார்க்கிறீர்கள்? அங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். அந்த கன்னிக்கு மேலே, அவள் தலையின் மேலே 12 நட்சத்திரங்கள் காணப்படுகிறது.
Sounds familiar, isn't it? இது நாம் எங்கோ கேட்டது மாதிரி பரிச்சயமானதை போல் இருக்கிறது அல்லவா? And then you see the son there be near the virgin. அந்த கன்னி அந்த ஸ்திரீக்கு அருகிலே நாம் சூரியனை பார்க்கின்றோம். And then you see the moon there at her feet. அவருடைய காலின் கீழே பாருங்கள் அங்கே சந்திரனையும் பார்க்கின்றோம். All this happened on September 23rd. இவைகள் அனைத்தும் செப்டம்பர் மாதம் 23rd தேதி நிகழ்ந்தது. But that is not all. அவைகள் மட்டும் எல்லாம் அல்ல. In Revelation 12 we read there appeared a sign in the sky. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் வானத்திலே ஒரு அடையாளம் தோன்றினது. Read that verse please. அந்த வசனத்தை படிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. There appeared a great wonder in heaven. ஒரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. So this, but in the daylight when the sun is shining you can't see any stars. This happened during the daytime. ஆனால் இரவு நேரத்தில் தான் இதை பார்க்க முடியும். பகல் நேரத்திலே சூரிய ஒளி பிரகாசம் இருப்பதனால் பார்க்க முடியாது. ஆனால் இது பகலிலே நடந்தது. But what happened was in certain parts of the earth there was a solar eclipse on that day. So you could see the sign in the sky. ஆனால் அந்த நாளிலே உலகத்தின் சில இடத்திலே சூரிய கிரகணம் தோன்றினது. ஆனபடியால் உலகத்தின் சில இடங்களில் இவைகள் காணக்கூடியவைகளாய் இருந்தன. Not only that. அது மட்டுமல்ல. Here you see a planet called Jupiter. அந்த இடத்திலே பாருங்கள் மற்றும் ஜூபிட்டர் என்கிற மற்றொரு கோளினை பார்க்கின்றோம். This Jupiter was in the womb of Virgo for 9 months before September 23rd. இந்த செப்டம்பர் 23rd நாளுக்கு முன் இந்த வர்கோ என்கிற கன்னியின் வயிற்றுக்குள்ளே இந்த ஜூபிட்டர் என்கிற கோள் 9 மாதங்கள் காணப்பட்டது. And on September 23rd, Jupiter came out of that womb. September மாதம் 23rd தேதி அந்த கன்னியினுடைய வயிற்றில் இருந்து அந்த ஜூபிட்டர் வெளியானது. So what all do you see? ஆக இதிலே நீங்கள் பார்க்கின்ற காரியம் என்ன? Here is a woman. அங்கே ஒரு ஸ்திரீ. 12 stars above her head. அவள் தலையின் மேலே 12 நட்சத்திரங்கள். Clothed with the sun. சூரியனை அணிந்திருந்தாள். Moon at her feet. அவள் பாதத்தின் கீழே சந்திரன். And then you see a planet called Jupiter moving into the womb section, staying there for 9 months and then coming out on September 23rd. Jupiter என்கிற அந்த கோள் அந்த கன்னியினுடைய வயிற்றுக்குள்ளே வந்து 9 மாதம் அங்கு தங்கியிருந்து பிறகு செப்டம்பர் 23rd தேதி வெளியானது. What do you conclude from this? இவைகளில இருந்து நீங்கள் எடுக்கும் முடிவு என்ன? Now different people said the world is going to end and there's going to be a big world war and all kinds of things. பலர் பலவிதமாக சொன்னார்கள். உலகம் பூமி முடிவுக்கு வர போகிறது. உலக யுத்தம் வர போகிறது என்று பலர் பல காரணங்களை யூகித்தார்கள். What I want to say is this is not a sign for us. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் இது நமக்கு அடையாளம் அல்ல. We have the Bible. நமக்கு வேதம் உண்டு. But if there are some of us who are sleeping and are not woken up by the word of God, then for those non-believers and sleeping Christians, God is putting this as a warning in the sky, saying this is going to happen in the church very soon. Namile yaragilum thoongugira kristarulai kaanapaduvum endral appadipattavargalai eluppavum appadipattavargalai usharpaduthavum idu nichayamaga oru naal nadakkathaan pogurathu endru namai echarippadarkaga devan idai oru adayalamaga vaithaar endru than solla vendum. And there are unbelievers also who have not read the Bible. So God is putting these signs in the sky as a warning to people all over the world, this is going to happen, beware. அதுமட்டுமல்லாமல் கிறிஸ்துவை விசுவாசியாத அவிசுவாசிகள் பலர் உலகமெங்கும் உண்டு. அவர்களுக்கும் கூட ஒரு எச்சரிப்பாக இப்படி ஒரு சம்பவம் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் என்பதற்காகத்தான் தேவன் இதை நடப்பித்தார். So God is warning us to wake us out of our sleep so that we can get ready for battle, and after the battle, at the end of the battle, get ready to be caught up when Jesus comes. ஆகவே நாம் தூக்கத்தை விட்டு எழும்பி யுத்தத்திற்கு ஆயத்தமாகவும் அந்த யுத்தம் நன்றாக நடத்தப்பட்டு முடிவில் நாம் அந்த அவருடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை தேவன் நடப்பிக்கிறார். When the Israelites went to battle against their literal enemies. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு விரோதமாக வந்த எழுத்தின் பிரகாரமான அந்த சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போன பொழுது they were anointed to kill. அவர்கள் கொல்லுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் திறமையாக தங்கள் பட்டயங்களை எடுத்து சுழற்றுவதற்கு ஒரு அபிஷேகம் பெற்றிருந்தார்கள். That's why though they were a small nation, they slew people who were more powerful and much more than they were in number. ஆகவே தான் அவர்கள் மிக சிறிய ஜனக்கூட்டமாக இருந்தாலும்
அவர்களை விட எண்ணிக்கையிலே மிகவும் அதிகமாக இருந்த பலசாலிகளையும் எளிதாக அவர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள். But when it comes to our battle, ஆனால் நமது யுத்தத்திற்கு நாம் வரும்பொழுது, we must be very careful how we fight our battles. நமது யுத்தங்களை நாம் எப்படி நடப்பிக்கிறோம் என்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Because we were people who took our swords once upon a time. Now we have put down our swords. We should not take it up again. ஏனென்றால் நாமும் கூட ஒரு காலத்திலே கையிலே பட்டயத்தை பிடித்தவர்கள். அந்த பட்டயங்களை இப்பொழுது நாம் தாழ விட்டுவிட்டோம். இனி ஒரு நாளும் அவைகளை நம் கையிலே எடுக்க கூடாது. So our battles, our weapons are different. They are strange weapons that people of this world will not understand. ஆகவே நமது போர் ஆயுதங்கள் வித்தியாசமானவைகள், அவைகள் அதிசயமானவைகள், அவைகளை பற்றி இந்த உலக மக்களாலே அறிந்து கொள்ள முடியாது. In fact, our weapons can be mistaken for cowardice. People of this world who see our weapons will only think that we are cowards who don't know how to live life. உண்மையிலே சொல்ல போனால் நமது போர் ஆயுதங்களை பற்றி நாம் சொல்லும் பொழுது இந்த உலக ஜனங்கள் நம்மை கோழைகள் என்று தான் தவறாக எடை போட்டு விடுகிறார்கள். But we should realize that these weapons that God has given for us, which seems to be cowardice to the outside world, are very powerful. ஆனால் தேவன் நம் கரங்களிலே கொடுத்துள்ள போர் ஆயுதங்கள் உலகத்தாருடைய பார்வைக்கு கோழையாய் தோன்றினாலும் அவைகள் மிகவும் வல்லமை ஏறிய போர் ஆயுதங்கள். In 2 Corinthians chapter 4, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம், chapter 10 and verse 4, 10 அதிகாரம் 4 வசனம், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. So there are all kinds of carnal weapons that we can use. நாம் பலவிதமான மாமிக்குரிய மாமிசத்திற்குரிய போர் ஆயுதங்களை பயன்படுத்தலாம். From physical assault to the use of tanks and atomic weapons, everything is carnal weapons. கை கலப்பில இருந்து நாம் பலவிதமான போர் ஆயுதங்கள், அணுகுண்டு போர் ஆயுதங்கள், இப்படி மட்டுமல்லாமல் யந்திரங்கள், இவைகளை எல்லாம் பயன்படுத்தி பீரங்கிகளை எல்லாம் பயன்படுத்தி நடத்தக்கூடிய போர் ஆயுதங்கள் உண்டு. Some years ago, a believer was describing about a fight with her neighbor. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு விசுவாசி தன்னுடைய அயலகத்தாரோடு ஒரு நடந்த ஒரு யுத்தத்தை பற்றி சொன்னார். It was a cold war. No physical fighting, no verbal fighting. But there was kind of a symbolic fighting going on. அவர்களுக்கு இடையிலே எழுத்தின் பிரகாரமாக வார்த்தையின் பிரகாரமாகவோ கை கலப்போ நடக்கவில்லை. ஆனால் அடையாளத்தின் ரீதியாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது, பனிப்போர். She said, brother, my neighbor, there was a tree hanging over the compound wall. My neighbor took her slipper and hung it just above the wall, saying, I will slipper you. அது என்னவென்றால், ஒருவருடைய அந்த மரக்கலையானது நமது விசுவாச மரக்கிளை மற்றவருடைய வீட்டின் மீது படர்ந்தது. அதற்கு அவர் என்ன செய்தார், அந்த கிளையிலே தன்னுடைய கால் அணி ஒன்றை, அந்த அண்டை வீட்டார் என்ன செய்தார், இந்த விசுவாவுடைய மரக்கிளையிலே தன்னுடைய கால் அணி ஒன்றை எடுத்து கட்டி அடையாளமாக நான் உன்னை இப்படி கால் அணியினாலே அடிப்பேன் என்பதை போல் அதில் கட்டி தொங்க விட்டார். So what I did was I took a broom and hung it next to that brother. ஆக இவர் என்ன செய்தார், நான் அதற்கு அருகிலே ஒரு துடைப்பம் ஒன்றை எடுத்து கட்டி வைத்தேன். In other words, if you beat me with a slipper, I'll beat you back with a broom. அதன் அர்த்தம் என்ன, நீ என்னை செருப்பினால் அடித்தால் நான் உன்னை துடைப்பத்தினால் அடிப்பேன். So this is also carnal weapon, but the Bible says our weapons are not carnal. இதுவும் கூட மாமிசத்திற்குரிய போர் ஆயுதங்கள், ஆனால் வசனம் சொல்கிறது நம்முடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்குரியவைகள் அல்ல. Our weapons are very strange. நமது போர் ஆயுதங்கள் மிகவும் வித்தியாசமானவைகள். Loving our enemies is a weapon. நமக்கு போர் ஆயுதம் என்னவென்றால் நம் சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். Humbling ourselves is a weapon. நம்மை நாமே தாழ்த்துவது நமக்கு போர் ஆயுதம். Confessing our sins and sanctifying ourselves is a weapon. நமது பாவங்களை அறிக்கை பண்ணி நம்மை சுத்திகரித்துக் கொள்வது நம்முடைய போர் ஆயுதம். Crying and praying is a weapon. கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்பது நம்முடைய போர் ஆயுதம். So we must learn this kind of strange battle that we are not accustomed to if we must get to our heavenly Canaan. ஆகவே நாம் நம்முடைய பரம கானானுக்குள்ளே நுழைய வேண்டும் என்றால் நமக்கு பரிச்சயமும் பழக்கமும் இல்லாத இப்படிப்பட்ட போர் பழக்கத்தை நாம் நமக்குள்ளே பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். See, we are studying these lessons because God wants us to come into that core group that the devil is after, but which has to inherit New Jerusalem and Zion, our heavenly Canaan. இந்த வேத பாடங்களை நாம் ஏன் படிக்கிறோம் என்றால்,
தேவன் இந்த பரம எருசலேம் பரம கானானாகிய சியோனையும் புதிய எருசலேயும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர் நிர்ணயித்திருக்கிற அந்த சிறிய கூட்ட மனது அதற்கேற்ற ஆயத்தத்தோடு தகுதியோடு காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் இட் இஸ் ட்ரூ தட் காட் இஸ் நர்ச்சரிங் அஸ் அண்ட் கல்ச்சரிங் அஸ் அண்ட் சஸ்டைசிங் அஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்டிங் அஸ் so that we might be molded into that core group. தேவன் அதற்காக நம்மை போஷிக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நமக்கு புத்தி சொல்லுகிறார். சில நேரங்களில் அவர் நம்மை சிக்ஷிக்கிறார். ஏனென்றால் நாம் அந்த சிறு கூட்டத்திலே ஒன்றாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக தான் அப்படி எல்லாம் செய்கின்றார். But we should never think within ourselves and have that kind of a boasting thought that we are that core group. ஆனாலும் கூட நமக்குள்ளே எந்த நேரத்திலும் நான் அந்த சிறு கூட்டத்திற்கு உரியவன் என்கின்ற பெருமையான எண்ணமோ பெருமையோ நமக்குள்ள வந்துவிடவே கூடாது. There is a song in English. ஆங்கிலத்திலே ஒரு பாடல் உண்டு. Even when I get to heaven, there I will sing, I'm a sinner saved by grace. பரலோகத்திற்கே நான் கடந்து போனாலும் கூட கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவி என்று நான் பாடுவேன். So basically I'm a sinner. அடிப்படையிலே நான் ஒரு பாவிதான். But I'm coming, I have come to heaven not because I belong to that core group, not because I was spiritual, not because I fasted and prayed, not because I was holy. It was the grace of God that bore me all the way and I am still a sinner, but God has changed me and brought me there by grace. நான் பரலோகத்துக்கு வந்திருக்கிறேன். அதற்கு என்ன காரணம்? என்னுடைய பலனோ, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களோ, உபவாசமோ, ஜெபமோ, பரிசுத்தமோ அல்ல. தேவனுடைய பூரணமான சுத்த கிருபையினாலே தான் நான் அப்படி வந்திருக்கின்றேன். நான் அடிப்படையிலே பாவிதான், கிருபையினால் இங்கு வந்திருக்கின்றேன் என்று எண்ண வேண்டும். If you look at St. Paul's epistles, பரிசுத்த பவுலுடைய நிருபங்களை கவனித்து பாருங்கள். At one time he said, I am what I am by the grace of God. ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் நானா இருப்பது தேவ கிருபையினாலே. But after some time he says, I am less than the least of all saints. அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தவான்களிலே மிகவும் கடைசியானவன். He humbles himself even further. அவர் அதற்கும் கீழும் தன்னை தாழ்த்துகிறார். After some time in another episode he says, I am the chiefest of sinners. He didn't say I was the chiefest of sinners. He says, I of whom I am chief. அதற்கு பிறகு அவர் தன்னை அதிகமாக தாழ்த்தி தன்னுடைய மற்றொரு கடிதத்திலே நிருபத்திலே எழுதுகிறார், நான் பாவிகள் எல்லாம் பிரதான பாவி. அவர் அப்பொழுது பாவி அல்ல, ஆனால் அந்த அளவிற்கு அவர் தன்னை முந்தின நாட்களில் பாவியா இருந்ததை எண்ணி தன்னை தாழ்த்துகிறார். He says, I am what I am by the grace of God. Then he says, I am the least of all saints. And then he says, I am the chiefest of sinners. நான் இருப்பது தேவ கிருபையினாலே. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தவான்கள் எல்லாம் மிகவும் கடைசியானவன். அடுத்ததாக பாவிகள் எல்லாம் பிரதான பாவி நான் என்று அவர் தன்னை தாழ்த்துகிறார். This is not because he was backsliding in his life. அது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஜீவியத்திலே அவர் பின்மாற்றம் அடைந்து போகிறார் என்று அர்த்தம் அல்ல. This is because as he matured in his spiritual life, he was more sensitive to his unworthiness. அவர் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேர்ச்சி அடைந்து கொண்டு வருகிற பொழுது அவர் தன்னுடைய ஜீவியத்தினுடைய தகுதி இன்மையை அவர் நினைவு கூறுகின்றார். அதிலே ஒரு முதிர்ச்சி அடைகிறார். So being humble, loving our enemies and admitting our faults if we go wrong, all these are our weapons. ஆகவே நாம் நம்மை தாழ்த்துவதும், நாம் தவறு செய்தால் மன்னிப்பு கோருவதும், நமது சத்துருக்களை மன்னிப்பதும் தேவன் நமக்கு தருளியுள்ள போர் ஆயுதங்கள். That's when God takes over our battles. அப்பொழுதுதான் நமது யுத்தங்களை நம் தேவன் பொறுப்பெடுப்பார். So we must learn the art of spiritual warfare. At the same time, learn to come out of carnal warfare. ஆகவே நாம் ஆவிக்குரிய போராட்டம் எப்படி நடத்துவது என்பதை நன்றாக அறிந்து பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மாமிசத்துக்குரிய அந்த யுத்தங்களிலே இருந்து விடுதலை பெற்று வெளியாகி விட வேண்டும். So, you know, today everything is going on almost normally. ஆகவே இந்த நாட்களில் பார்க்கிற பொழுது எல்லாம் ஒரு சாதாரணமாக கடந்து போய் கொண்டிருக்கின்றன. But very soon war against the church is going to escalate and reach its peak. ஆனால் அதி சீக்கிரத்திலே சபைக்கு விரோதமான இந்த யுத்தம் அதிகரித்து அது தன்னுடைய உச்ச கட்டத்தை அடைய போகிறது. Already organizations and religions and philosophies and countries have risen up so that they can put an end to Christianity altogether. அர்க்கன் ஏற்கனவே நிறுவனங்கள், தேசங்கள், வேதாந்தங்கள், பலவிதமான சமயங்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பி அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று பிரயத்தனம் எடுத்தது உண்டு. It's already started in so many countries. பல தேசங்களிலே இது ஏற்கனவே துவங்கி விட்டது. And we also know slowly the pressure is increasing in India. நமக்கு நன்றாக தெரியும், இந்திய தேசத்திலும் கூட இப்பொழுது அந்த அழுத்தம் சற்று அதிகரித்து கொண்டு வருகிறது. In one sense it's good because when everything is normal we enter into a kind of spiritual stupor.
ஒரு விதத்திலே அது நல்லதுதான். ஏனென்றால் எல்லாம் சாதாரணமாக இருக்குமானால் நாம் ஒரு ஆவிக்குரிய வெதுவெதுத்த நிலைமைக்குள்ளே கடந்து போய்விடுவோம். So to wake us up out of that stupor, God is allowing these adversities. ஆகவே அந்த வெதுவெதுப்பான நிலைவரத்திலிருந்து நம்மை எழுப்புவதற்காகத்தான் தேவன் இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். In so many countries today, Christianity is banned. பல தேசங்கள் உலகத்திலே பல தேசங்களில் இன்று கிறிஸ்தவம் மறுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளது. After Jesus comes, ஆண்டவராக இயேசு வந்த பிறகு Christianity will be globally banned. True Christianity, உண்மையான கிறிஸ்தவம் என்பது முழு உலகத்திலும் தடைப்பட்டுவிடும். And just like they anticipated and worked for, Christianity will come to an end in this world for a short spell of time. அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்தது போல வாஞ்சித்தது போல இந்த முழு உலகத்திலும் ஒரு கொஞ்ச காலத்திற்கு கிறிஸ்தவம் என்பது இல்லாமல் தடைப்பட்டு போய்விடும். Because one group of true Christians would have gone up when Jesus comes. ஏனென்றால் ஒரு கூட்டமாகிய உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு உடனே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு போய்விடுவார்கள். A second group of Christians would have been slaughtered after Jesus comes. ஆண்டவராகிய இயேசு வந்த பிறகு ஒரு கூட்ட கிறிஸ்தவ ஜனங்கள் அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்து வெட்டப்பட்டிருப்பார்கள், மரித்திருப்பார்கள். A third group of Christians would have denied Christ and Christianity and moved over to the Antichrist. So ultimately there is no Christianity on the earth for a short time. மூன்றாவது கிறிஸ்தவ கூட்டத்தார் கிறிஸ்துவை மறுதலித்து அவர்கள் அந்திகிறிஸ்துவோடு கூட்டமாகி சேர்ந்து அவர்கள் அவனோடு சேர்ந்திருப்பார்கள். ஆகவே கிறிஸ்தவம் என்பது இந்த முழு உலகத்திலும் தடைப்பட்டிருக்கும். So all this is going to escalate and reach a peak little by little. இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதிசீக்கிரத்திலே ஒரு உச்ச கட்டத்தை அடைந்து விடும். There is a saying, to be forewarned is to be forearmed. ஆகவே ஒரு ஒரு சொற்றொடர் இப்படி உண்டு, முன்னெச்சரிக்கை என்பது நீங்கள் முன்னாக ஆயுதம் தரித்திருக்கிற ஒரு அனுபவம். So God is giving us these studies and these words so that we might arm ourselves to face the battle of the end times. ஆகவே இந்த வேத பாடங்களை எல்லாம் தேவன் நமக்கு எதற்காக தருகிறார் என்றால், கடைசி நாட்களிலே வரப்போகிற யுத்தங்களுக்கு விரோதமாக நாம் நம்முடைய போராயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். So we must learn to put our swords into our sheaths first. ஆகவே முதலாவதாக நாம் நமது பட்டயத்தை எடுத்து அதன் உறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். And then we must learn how to fight these battles spiritually. அதற்கு பிறகுதான் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த யுத்தங்களை எப்படி நீங்கள் நடத்த வேண்டும் என்று படித்துக் கொள்ள வேண்டும். Jesus said, to him that overcometh will I grant to sit with me in my throne, even as I overcame and I am set down with my Father in his throne. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனத்திலே, நான் எப்படி ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறேனோ அவனும் என்னோட கூட அமர்ந்திருக்க அவனுக்கு அருள் செய்வேன் என்றார். So who will sit on the throne? ஆகவே சிங்காசனத்திலே உட்காரக்கூடியவன் யார்? In other words, who will go when Jesus comes? வேறு வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யார் கடந்து போவார்? He who overcomes as Jesus overcame. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டதை போல ஜெயம் கொள்ளுகிறவன் நான். How did Jesus overcome? ஆண்டவராகிய இயேசு எப்படி ஜெயம் கொண்டார்? With a great show of heroism like you see the movie stars doing. சினிமா கதாநாயகர்கள் செய்வது போல ஒரு கதாநாயகர் ஒரு நாயகனை போல நாயகனும் ஒரு அரும்பெரியும் காரியம் செய்து ஜெயம் கொண்டாரா? How did Jesus take his victory? ஆண்டவராக இயேசு எப்படி தன்னுடைய ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்? By hanging on a cross between two thieves like the chief thief. ரெண்டு கள்ளர்கள் நடுவிலே ஒரு பிரதான கள்ளனை போல சிலுவையிலே அறைய தன்னை ஒப்பு கொடுத்து. Outwardly he was a coward. எழுத்தின் பிரகாரமாக அவர் ஒரு கோழையை போல தோன்றினார். Outwardly he saved others, himself he could not save. வெளியரங்கமாக மற்றவர்கள் ரட்சித்த அவர் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாதவரை போல் காணப்பட்டார். Outwardly he looked like a man who could not take up challenges when he hung on the cross. வெளியரங்கமாக பார்க்கிற பொழுது அந்த சிலுவையிலே தொங்கின பொழுது சவால்களை சந்திக்க திராணி அற்றவரை போல காணப்பட்டார். But in the inner world, in the underworld, in the secret world of spirits, he was stamping on the head of Satan, which nobody in this 3D world knew. ஆனால் ரகசியமான அந்தரங்கமான மறைமுகமான இந்த ஆவிக்குரிய உலகத்திலே இந்த முப்பரிமான உலகம் அறிய முடியாத ஒரு பெரிய காரியமாகிய அந்த சத்துருவாகிய சாத்தானின் தலையை அவர் நசுக்கிக் கொண்டிருந்தார். We have to overcome as Jesus overcame. ஆகவே
இயேசு சுவாமி எப்படி ஜெயம் கொண்டாரோ அப்படித்தான் நாமும் ஜெயம் பெற வேண்டும். In other words, the victory that Jesus anticipates in our life will apparently look like defeats in this world. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பார்க்கிற அந்த ஜெயம் இந்த உலகத்தாரின் பார்வையில ஒரு தோல்வியை போலத்தான் தோன்றும். So let's learn our war rules well, because we are going to enter into a very great battle very soon. ஆகவே நாம் நன்றாக இந்த யுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் அதி சீக்கிரத்திலே இந்த யுத்தம் ஒரு கடுமையான ஒரு காலகட்டத்திற்குள்ள பிரவேசிக்க போகிறது. So we learn a few lessons from the spiritual battles that we are going to face these days. ஆகவே இந்த நாட்களிலே நாம் எதிர்கொள்ள போகின்ற சில ஆவிக்குரிய யுத்தங்களை பற்றி நாம் இப்பொழுது படித்துக் கொள்வோம். And we are going to learn it from the latter part of the journey of the children of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பிரயாணத்தினுடைய பிற்பகுதியிலே இருந்து நாம் சில முக்கியமான காரியங்களை படித்துக் கொள்ள போகிறோம். The first lesson that we are going to learn. நம் முதலாவதாக படித்துக் கொள்ள போகிற பாடம் என்னவென்றால், the second map, இரண்டாவது வரைபடத்தை பாருங்கள். This yellow portion at the bottom is the kingdom of Edom which the Israelites passed through. கீழே பார்க்கின்ற மஞ்சள் நிற முட்டையின் நிறம் இடப்பட்டுள்ள அந்த பகுதியானது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்ற ஏதோமியருடைய தேசமாய் காணப்படுகிறது. There was no war there. அந்த இடத்துல யுத்தம் ஒன்றும் இல்லை. But it was almost a war. ஆனால் ஏற குறைய யுத்தம் வந்ததை போன்ற ஒரு நிலைவரம். Let's turn to Numbers chapter 20 and read verse 14. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. So this is what Moses sent word to Edom. இதா இந்த வார்த்தை தான் மோசே ஏதோமியருக்கு சொல்லி அனுப்பினார். We are your brother Israel. நாங்கள் உங்களது உமது சகோதரர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். You know all that happened to us. எங்களுக்கு என்ன நடந்தது என்று உமக்கு தெரியும். You know how we struggled in Egypt. எகிப்திலே நாங்கள் எப்படி எல்லாம் பாடுகள் பட்டோம் என்று உமக்கு தெரியும். We cried out to God and God brought us out. தேவனை நோக்கி நாங்கள் கதறினோம், தேவன் எங்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். So we are going to enter Canaan. ஆகவே நாங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகின்றோம். So please allow us to pass through your land. ஆகவே உங்கள் தேசத்தின் வழியாய் கடந்து செல்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி தாருங்கள். We will not touch anything that belongs to you on the way. உங்களுக்கு உரிய ஒன்றையும் நாங்கள் வழியிலே தொடமாட்டோம். If by any chance any of us touches anything, we will pay for it. அப்படி எங்களிலே யாராகிலும் உமக்குரிய ஒன்றை தொட்டால் அதற்குரிய கிரயத்தை செலுத்தி விடுவோம். And what was the response of the Edomites? அதற்கு ஏதோமியர் தந்த மாறுத்தரம் என்ன? Don't go through Edom. ஏதோம் வழியாக நீங்கள் செல்லக்கூடாது. If you try to cross this country, we will come out against you. அப்படி நீங்கள் இந்த தேசத்தின் வழியாய் கடந்து செல்ல முற்பட்டால் நாங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவோம். So the focus here is Israel is addressing himself as Edom's brother. இந்த இடத்திலே நமது நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோமியருடைய சகோதரராகத்தான் தங்களை காண்பிக்கிறார்கள். As we all know, Jacob and Esau were twins. நாம் நன்றாக அறிந்திருக்கிறபடி யாக்கோபும் ஏசாவும் இரட்டை சகோதரர்கள். Jacob's seed is Israel, Esau's seed is the Edomites. So they were brothers. யாக்கோபுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள், ஏசாவுடைய சந்ததி ஏதோமியர். ஆகவே இந்த இருவரும் சகோதரர் தான். So what was the response of Edom when Israel made this request? ஆனால் இந்த வேண்டுகோள் இஸ்ரவேல் மக்கள் முன்வைத்த போது அந்த ஏதோமியர் என்ன மறுத்தரம் சொன்னார்கள்? Read verses 20 and 21. 20 21 வசனங்களை வாசிப்போம். அதற்கு அவன், நீ கடந்து போக கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோம் தன்னை எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை, ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். So here we see Edom refusing to allow Israel to pass through and rises up against them. ஆக இந்த இடத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோம் தேசத்தின் வழியாக கடந்து செல்ல அனுமதி மறுத்து அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார். And Israel does not fight against them but withdraws. அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யாமல் தங்களை விலக்கி கொண்டார்கள். And they took another devious route towards Canaan. அதற்கு பிறகு அவர்கள் கானான் தேசத்திற்கு வேறு வழியாய் கடந்து போனார்கள். So what is the lesson that we learn from here? ஆக இதிலே இருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்ன? Just like the Israelites called Edom their brother.
இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஏதோமியரை தங்கள் சகோதரரே என்று அழைத்தார்களோ, as the church enters into its last lap of its journey towards last part of its journey towards Canaan, சபையும் கூட தன்னுடைய அந்த கானான் யாத்திரையினுடைய இந்த கடைசி சுற்றிலே வந்து கொண்டிருக்கிற ஓட்டத்திலே காணப்படுகிற இந்த நேரத்திலே, we are going to face resistance from our brothers. நமது சகோதரர்களிடத்திலே இருந்து நமக்கும் கூட எதிரிடைகள் வரும். In other words, within the Christian world itself, there are going to be divisions. வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்தவ சகோதரர்களுக்குள்ளே கிறிஸ்தவத்திற்குள்ளே பிரிவினைகள் உண்டாகும். I have a book with me. என்னிடத்தில் ஒரு புத்தகம் உண்டு. Its title is The Coming War Between Christian versus Christian. அதனுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இடையிலே வரக்கூடிய யுத்தம். So, as we enter towards Canaan, Christians are going to rise up against Christians. அகே நாம் கானானை கிட்டி சேருகிற இந்த நேரத்திலே கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்கள் விரோதமாக எழும்புவார்கள். Now in 2 Thessalonians chapter 2 and verse 3, the Bible predicts a falling away. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 3 வசனத்திலே விழுந்து போவதை குறித்து வேதவசனம் தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. In Tamil it's called treachery, விசுவாச துரோகம். But in English it's called falling away, not falling down, falling away. விசுவாச துரோகம் என்று தமிழிலே சொல்லப்பட்டுள்ளது. ஆங்கிலத்திலே விழுந்து போகுதல், அதாவது விழுந்து கீழே விழுவதல்ல, சத்தியத்தை விட்டு விலகி செல்வது. So it's falling, moving away. ஆகவே இது கடந்து போவது. So what does that mean? அதனுடைய பொருள் என்ன? A group of Christians are going to move away from Christ, move away from the truth and move towards the Antichrist. ஆகவே ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விட்டும் சத்தியத்தை விட்டும் விலகி அவர்கள் அந்திகிறிஸ்துவின் பக்கமாக கிட்டி சேர போகிறார்கள். Today amongst the Jews who are God's people, there are people who have fallen away like this, moved away from the Jews of Israel and have gone into the hands of the Antichrist. சிலர் யூத தேவ ஜனங்களாகிய யூதர்களுக்குள்ள நடந்த காரியம், சில யூதர்கள் இப்படி வழி விலகி தேவனை விட்டும் அந்த யூத குலத்தை விட்டும் விலகி சென்று சத்துருடைய கரங்களிலே விழுந்து கிடக்கிறார்கள். They are many of them today who have gone out of the normal Jews and have joined themselves to the Antichrist. Many of them belong to the tribe of Dan. அவர்கள் அதாவது யூத குலத்தை பாரம்பரியத்தை விட்டு கடந்து போய் அந்திகிறிஸ்துனுடைய கூட்டத்தை சேர்ந்திருக்கிற அவர்களிலே அநேகர் தான் கோத்திரத்தராய் காணப்படுகிறார்கள். In Genesis chapter 49, ஆதியாகமம் 49 அதிகாரம் In verses 16 and 17, 16 17 வசனங்களிலே two things are written there. அந்த இடத்துல இரண்டு காரியங்கள் எழுதப்பட்டுள்ளன. One is Dan shall judge his people. தான் தன்னுடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பான். Two, Dan shall be a serpent by the way. இரண்டாவதாக வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போல் தான் இருப்பான். Read that please. தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். So what is this? இதனுடைய அர்த்தம் என்ன? Dan shall judge his people. தன் ஜனங்களை நியாயம் விசாரிப்பான். If you read the history of the church, nobody from the tribe of Dan became a ruler of Israel except maybe Samson. சரித்திரத்தை வேத சரித்திரத்தை நன்றாக எடுத்து படித்து பார்த்தால், சிம்சோன் ஒருவனை தவிர தான் கோத்திரத்தில் வேறு யாரும் இப்படிப்பட்ட ஒரு ராஜாக்களாக ஆளுகை செய்வர்களாக வரவில்லை. Not only that, அது மட்டுமல்ல, if you read verse 1, முதலாம் வசனத்தை படித்தால், Jacob gathers his children and tells them, I will tell you what shall befall you in the last days, not somewhere in the middle of the history. யாக்கோப் தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், இடையிலே அல்ல, கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லுகிறான். And then he says, Dan will judge his people. That means somewhere in the last days, Dan is going to be part of the coming ruling party. அதற்கு பிறகு அவன் சொல்லுகிறான், தான் தன் ஜனங்களை நியாயம் விசாரிப்பான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எங்கோ ஒரு கடைசி காலகட்டத்திலே அவன் ஆளுகை செய்யக்கூடிய கூட்டத்தினுடைய ஒரு அங்கமாக மாறிவிடுவான். Not only that, Dan shall be a serpent by the way, which means this ruling is not something good, it's something evil. அது மட்டுமல்ல, அவன் வழியிலே கிடக்கின்ற சர்ப்பத்தை போல, அதாவது அவனுடைய ஆளுகை ஆனபடியினால் நன்மைக்கு ஏதுவாக அல்ல, அது ஏதோ ஒரு தீமைக்கு ஏதுவாக இருக்கும். So many of these people, these secret societies that are on the top rung of the world's hierarchy of rulers,
they belong to the tribe of Dan. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த ஆளுமை என்கின்ற அந்த உயர்மட்ட கூட்டத்திலே காணப்படுகிற ஒரு சிலரிலே முக்கியமானவர்கள் தான் கோத்திரத்தாராய் என்று இருக்கிறார்கள். That is why when the 144,000 Jews are separated in Revelation chapter 7 to become citizens of the earth during the millennium, the tribe of Dan is missing because they gave themselves as a tribe to the Antichrist. ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரத்திலே படிக்கிறது மாதிரி 144,000 பேர் இந்த பூமியிலே ஆளுகை செய்யும் பொழுது தான் கோத்திரத்தார் அதிலே அவர்கள் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே தங்களை உலகத்தாருக்கு விற்று போட்டார்கள். This small group that wants to rule the world, that belongs to the tribe of Dan, those Jews, they want to occupy Israel, they want to own Israel, and they want to rule the world from Israel. They are power mongers. Indha siru kootathar adhavad indha mulu ulagathaiyum aatchi seiya vendum endru vaanchikkindra thudikkindra indha kootathar தான் கோத்திரத்தார் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். So they want to pluck it out of the hands of today's Jews who are in Israel, and they want to rule in that place. Aga ippozhudhu tharkaalathil irukkindra israel janangalile irundhu yoodar makkalidathil irundhu israel desathai kaippatri angirundhu avargal thand indha mulu ulagathaiyum aala vendum endru muyarchi pannikondirukkirargal dan kothirathar. And this will happen when they as a tribe with the Antichrist move in towards Israel in the middle of the tribulation period. அவர்கள் அந்த அந்திக்கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு உபத்திரவ காலத்தின் மத்தியிலே இஸ்ரவேல் தேசத்தின் பக்கமாக அவன் கிட்டி சேருவான். And except for those sealed 144,000 Jews, all the others will be exterminated. முத்தரிக்கப்பட்ட 144,000 பேர் தவிர மற்ற அனைவரும் அழிக்கப்படுவார்கள். So you see a falling away taking place amongst the Jews themselves. இப்படி பாருங்கள், யூதர்களுக்கு நடுவிலே விழுந்து போகிறது, வழி விலகி போகிற அனுபவங்கள் நடந்தேறிவிட்டதை பார்க்கிறோம். So falling away is not just backsliding. It is not just a denying Christ, it's moving towards the Antichrist and giving hands to the Antichrist. ஆகவே விழுதல் என்று சொல்வது என்பது சத்தியத்தை மறுதலிப்பது மட்டுமல்ல, அது அந்திக்கிறிஸ்துவின் பட்சமாக கிட்டி சேருவதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. So just like a group of in the Olympics 2012, some of you would have noticed how the 2012 was shaped like redesigned like to appear like Zion. 2012 ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியிலே அவர்கள் அந்த 2012 என்கின்ற அந்த எழுத்தினை வடிவமைத்தார்கள். எப்படி? அதை ஒரு ஒரு கோணத்திலே பார்த்தால் சியோன் ஜயன் என்று தோன்றும். அந்த 2012 was like made like Z, the other 2 was made like N, and the 1 and 0 like I and O. முதல் இரண்டு Z ஐ போலவும், அடுத்த இரண்டு இரண்டு ஒன்றுகள் I ஐ போலவும், கடைசி N ஐ போலவும் தோன்றும். So who did that? Who designed that? அதை அப்படி வடிவமைத்தது யார்? The group of people who are part of the ruling behind the scenes, the tribe of Dan, they want Zion. In other words, they move to pluck Israel. That's called Zionism. இப்படி திரை மறைவிற்கு பின்னே இருந்து ஆளுகை செய்கிறவர்கள், அவர்கள் இதை ஒரு அடையாளமாக எப்படியாகிலும் அவர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்தை சியோனை பிடித்துவிட வேண்டும், அங்கிருந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்கு பிரயத்தனமாக இப்படி செய்தார்கள். Just like Jews have moved away from Jehovah and are moving towards the given their hands to Satan and the Antichrist. எப்படி யூத ஜனங்கள் யெகோவா தேவனை விட்டு வழி விலகி அவர்கள் தங்களை அந்திக்கிறிஸ்துவின் கரங்களுக்கு ஒப்புவித்து விட்டார்களோ, a group of Christians have moved and will move towards the Antichrist, not just backsliding but giving their control to the Antichrist. ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் கூட அப்படி தான் வழி விலகி போவார்கள். பின்மாற்றம் அடைந்து போவது மட்டுமல்ல, அவர்கள் விரும்பி அந்திக்கிறிஸ்துவின் கரங்களிலே தங்களை விற்று போட்டு விடுவார்கள். Today many churches, many popular people have compromised with Satan and sold their souls to the Antichrist. இன்று அநேக கிறிஸ்தவர்கள், மிகவும் பிரபலமான சபைகளும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் இந்த அந்திக்கிறிஸ்துவோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்கள் தங்களை அவனுக்கு விற்று விட்டார்கள். I do not like to mention names and make criticism of churches here, but it is happening all over the world. பெயர்களை சொல்லி சபைகளை நான் இங்கு விமர்சிக்க விரும்பவில்லை, ஆனால் இது உலகமெல்லாம் இன்று நடந்தேறி கொண்டு வருகிறது. This happened in the first century itself in the Bible. நாம் வேத நாட்களில் பார்க்கிற பொழுது முதல் நூற்றாண்டில் தானே இப்படி நடந்தது.
In Acts chapter 20 verses 29 and 30, St. Paul says, after I go away, men shall rise up from amongst you speaking perverse things. அங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:29 நான் கடந்து சென்ற பிறகு மாறுபாடான ஜனங்கள் தோன்றி உங்களுக்கு வித்தியாசமான காரியங்களை போதிப்பார்கள். Some grievous wolves will come from outside, will not spare the flock, and as a result of their secret and surreptitious entry into the church, from amongst you people will rise up who will become wolves themselves. வீரி போடுகிற அளவிற்கு யோனாய்களை போன்றவர்கள் உங்களுக்குள்ளே எழும்புவார்கள், அவர்கள் உங்களுக்குள்ளே எழும்பி உங்களை பீறி போடுவார்கள் என்று அவர் எச்சரித்தார். In 2 Corinthians chapter 11, 2 கொரிந்தியர் 11 அதிகாரம், St. Paul describes endless the different kinds of sufferings that he went through. அவர் கடந்து போன பலவிதமான பாடுகளை பற்றி அங்கு அவர் விவரிக்கிறார். In verse 26 he speaks of perils through false brethren. அந்த இடத்திலே அவர் எப்படி கள்ள சகோதரர்களாக அவர் சகோதரர்களினாலே அவர் பாடுகளுக்குட்படுத்தப்பட்டார் என்று சொல்லுகிறார். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். See, here he reads of perils from false brethren. இங்கே நாம் வாசிக்கிறோம் கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்களிலும். So just like Edom, the brother of Israel, resisted Israel, St. Paul in his days also faced resistance and perils. Perils means fearful situations from false brethren. ஏதோமியர் எப்படி தங்கள் இஸ்ரவேல் மக்கள் எப்படி தங்கள் சகோதரனாகிய ஏதோமியனினாலே அவர்கள் மோசங்கள் ஆபத்துக்களை சந்திக்க வேண்டி வந்ததோ அதே மாதிரிதான் நமக்கும் இந்த நாட்களிலே நமக்கு ஆபத்துக்கள் மிகவும் கடினமான சூழ்நிலைகள் நமது கள்ள சகோதரர்களால் நமக்கு ஏற்படும். Many churches are being bought by and have been bought by the Antichrist. அநேக திருச்சபைகள் இன்று அந்திக்கிறிஸ்துவினாலே விலைக்கு வாங்கப்பட்டுவிட்டது. These churches will not close down, they will flourish. இந்த சபைகள் மூடப்படாது, அவைகள் செழித்து விளங்கும். Because they can be used as good instruments by the adversary to deviate, to divert from the truth. ஏனென்றால் சத்ருவானவன் சத்தியத்தை விட்டு ஜனங்களை வழி விலகி செய்வதற்காக இவைகள் பயன்படுத்தப்படும். Please listen. நன்றாய் கவனியுங்கள். The same organizations that stand with the Antichrist, that came, approached these churches and forced them to yield to them, will approach us also. அந்தி கிறிஸ்துவை ஆதரிக்கின்ற அந்த நிறுவனங்கள் எப்படி இந்த நாட்களில் இந்த சபைகளை எல்லாம் இந்த நாட்களில் சந்தித்துக் கொண்டு தங்கள் பக்கமாக இழுக்க முயற்சி செய்கிறதோ அவர்கள் நம்மையும் சந்திக்க முற்பட்டு வருவார்கள். We have to be very careful about two things. Aga irandu karyangalai patri nam sarva jagrathaiya irukka vendum. One, we should be very careful in not yielding to their pressures. Nam avarudaiya aluthangalukku evvala venu vittu kodukada alavirku nam jagrathaiyodu irukka vendum. Their policy or their strategy is twofold. அவர்கள் கொள்கைகள் அல்லது அவர்களுடைய திட்டங்கள் இரண்டு பரிமாணங்களை கொண்டது. One is squash, the other is smash. ஒன்று என்பது ஒன்று அழி கசக்குவது நசுக்குவது அல்லது அடுத்தது அடிப்பது அழிப்பது. So when what does squash means, pressurize them, press them and into yielding to us. நசுக்குவது கசக்குவது என்றால் என்ன தெரியுமா? அவர்கள் பட்சமாக உங்களை இழுத்துக் கொள்வதற்காக உங்களிலே அதிகப்படியான அழுத்தங்களை கொடுப்பது. So they will say, either yield to us or face the consequences. They will threaten us into compromising with them. அகவே அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் உங்களை பயமுறுத்துவார்கள். எதற்கு? ஒன்று, நீங்கள் அவர்களுக்கு உங்களை விட்டு கொடுத்து விட வேண்டும், இல்லை என்றால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். So if we do not compromise with them, then smash. அவர்களோடு நாம் ஒன்றாக இணைந்து செல்லவில்லை என்றால் நம்மை அழித்து விடுவார்கள், அடிப்பார்கள். So we have to be prepared to take this being squashed and smashed also. ஆகவே நாம் இந்த இரண்டிற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கசக்கினாலும் பரவாயில்லை, என்னை அடித்தாலும் அழித்தாலும் பரவாயில்லை. So as this global falling away is taking place, the spirits will come to attack this co-group, God's church. ஆகவே உலகம் எல்லாம் இந்த தாக்குதலானது நடந்து கொண்டு வருகிறது. ஆகவே சபையும் கூட இவைகள் அடிக்க தாக்க முற்பட்டு வரும். So we must learn to preserve ourselves and not yield to the pressures of the adversary. ஆகவே நாம்
அந்த சத்துருனுடைய அவனுடைய அழுத்தங்களுக்கு விட்டு கொடுக்காதபடி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 1 minute shall we close our eyes. ஒரு நிமிடம் நாம் நம் கண்களை மூடுவோமா? Let's sit down as we are. நாம் இருக்கிற வண்ணமாக உட்காருவோம். We will offer 100 praises to God. இப்பொழுது நாம் தேவனுக்கு 100 ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம். God should give us that inner strength to face the pressures of the powers of the antichrist. அந்திக்ரிஸ்துனுடைய சகல அழுத்தங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய தாங்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு தரணும். No matter how he approaches us. அவன் எப்படி தான் நம்மை அணுகி வந்தாலும் சரி. He might approach the church leaders. அவன் சபை தலைவர்களை அணுகி வரலாம். Or he might knock at our door. அல்லது நமது கதவுகளையே அவன் வந்து தட்டலாம். In whichever way he comes, God should give us that boldness to stand for the truth. எந்த வழியிலே அவன் வந்தாலும் அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை தேவன் நமக்கு தர வேண்டும். Like our forefathers held the torch of truth in the midst of persecution, God should give us that inner strength to hold that so that that flame might burn brighter in the midst of persecution. உபத்திரவங்கள் மத்தியிலே நமது முற்பிதாக்கள் எப்படி அந்த சத்தியம் என்கிற தீவட்டியை கையிலே பிடித்து சுடர்களைப் போல பிரகாசித்தார்களோ அது மாதிரி இந்த நாட்களிலே நாமும் சத்தியத்தை கையிலே பிடித்துக் கொண்டு பிரகாசமான சுடர்களைப் போல பிரகாசிக்க தேவன் உதவ வேண்டும். Those who want that extraordinary supernatural boldness. யாருக்கெல்லாம் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய தைரியம் பலன் வேண்டுமோ. Let's put up our hands in God's presence. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். With our own strength we cannot manage this. நமது சுய பலத்திலே இவைகளை நம்மால நிர்வகிக்க முடியாது. Peter tried it with his own strength and ran away. பேதுரு தன்னுடைய பலத்தின் மேலே தன்னுடைய நம்பிக்கையை வைத்தான் அவன் ஓடி போனான். But when we trust in the Lord, ஆனால் நாம் நம் கர்த்தரிலே நம் விசுவாசம் வைக்கும்போது, when we are empowered by the Spirit of God, தேவ ஆவியினாலே நாம் பலனடையும் பொழுது, we will be faithful unto death. முடிவு மரண பரியந்தத்திலும் நாம் உண்மையாக இருப்போம். For that spirit of boldness shall we all praise God. அந்த தைரியத்தின் ஆவிக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர புரமங்க சத்துரம் கரமானி அதுரம் கரமம் சமானியானம் கந்துடா சோத்ரம் 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 திரமம் கரம் சத்துரம் கரமானி அதுரம் கரமானி அதுர சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் 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 சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் we praise you lord ஸ்தோத்ரம் இயேசுவே சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 praise you lord praise you lord praise you lord ஸ்தோத்ரம் 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 amen I told you a little while ago that there are two things that we should observe கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நாம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு காரியங்கள் உண்டு என்று உங்களுக்கு சொன்னேன் one is don't follow away ஒன்று நீங்கள் வழி விலகி பின்மாற்றம் பண்ணி போக வேண்டாம் secondly இரண்டாவதாக like the edomites resisted the israelites ஏதோமியர் இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்த்ததை போல we will have christians coming against us speaking against us and canvassing against us நமக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் அடிக்கவும் நமக்கு விரோதமாக உபதேசிக்கவும் they will open websites against those who want to grow in their spiritual life avikuriya jeevithile valandu varugiralukku virodhamaga inaya thalangalai thuvanguvargal what does god want us to do in such instances ippadi petta soolnilayil nam enna seiya vendum endru devan nammil edhirpaarkindrar do what israel did israel janangal enna seidargalo adaye neengalum seiyungal what did israel do israel janangal seidathu enna they didn't fight with the edomites avargal edomiyarodu yuddham seiyavillai god told them don't fight தேவன் சொன்னார் யுத்தம் செய்ய வேண்டாம் don't meddle with them அவர்களோட நீங்கள் எந்த விதமான கிரியைகளும் செய்ய வேண்டாம் therefore they withdrew the israelites withdrew and turned away from the edomites ஆகவே தான் அவர்கள் பின்னிட்டு திரும்பி வேறு பக்கமாக அவர் கடந்து போனார்கள் so this is god's advice to us if there are people who are speaking against us don't fight with them just withdraw just be silent let god take charge of the battle இதுவே தேவன் நமக்கு அருளும் ஆலோசனையாகவும் இருக்கிறது நமக்கு விரோதமாக புற முதுகிலே பேசக்கூடிய பலர் இருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டாம் so you know
initially it might look like people are you know getting offended and thinking we are bad and moving away from us arambathile avargal janangal nenaippargal avargal avargal thavaraga nenaithukolvargal avargal vittu kadandhu selvadhe pola unaruvargal it look like they are going away from us paarpadarku avargal nammai vittu naduvi povadhe pola namakku thondrum but later on God will only multiply us because this is his truth we are not preaching something of our old selves anal devan pinnaatkalile nammai pallugi peruga பண்ணுவார் ஏனென்றால் இது நம்முடைய சத்தியம் அல்ல தேவனுடைய சத்தியம் so do not retaliate ஆகவே நீங்கள் எதிர்க்கிரியை செய்யவேண்டாம் this is a second lesson that we learn from this journey of Israel as they reach the end of their journey இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிரயாணத்தினுடைய கடைசிக்கு வந்தபொழுது அவர்கள் ஜீவியத்திலிருந்து நாம் படித்துக்கொள்ள வேண்டிய மற்றொரு இரண்டாம் பாடம் என்னவென்றால் we see a kingdom covered in purple the kingdom of Moab இந்த இடத்திலே மோவாப் தேசம் என்கிற ஒரு ராஜ்யத்தை நாம் பார்க்கின்றோம் We read of this group in Numbers chapter 22 verse 1 என்னாகமம் 22ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இவர்களை பற்றி நாம் படிக்கின்றோம் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள் பைபிள் ரீடிங் கிறிஸ்டியன்ஸ் நோ திஸ் வெரி பாப்புலர் எபிசோட் இந்த வேத வாசிக்கின்ற கிறிஸ்தவர்கள் இந்த இந்த சம்பவங்களை எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் at this stage the king of Moab was very frightened about the Israelites crossing this area இந்த இடத்திலே இந்த மோவாப் ராஜா வந்தவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பகுதியை கடந்து வருவதை குறித்து அவன் மிகவும் பயந்தான் and he goes to a magician ஆகவே அவன் ஒரு ஞான திருஷ்டிக்காரன் அல்லது ஒரு மந்திரவாதி போக பார்க்கின்றான் and that magician's name is Balaam அவனுடைய பெயர் பாலாம் this Balaam is from another country இந்த பிலயாம் என்பவன் மற்றொரு தேசத்தான் in the north of Israel you see a place called Aram that's a kingdom of Syria இஸ்ரவேல் தேசத்தின் வட பகுதியிலே ஆராம் சிரியா என்கிற நாட்டில் இருக்கின்ற ஒரு இடம் அது பேலாம் இஸ் ஃப்ரம் தட் கண்ட்ரி பிலயாம் அந்த நாட்டிற்குரியவன் நம்பர்ஸ் 23:7 என்னாகமம் 23:7 அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து So here we see the place Aram that's the place that's Syria இந்த இடத்திலே ஆராம் என்று பார்க்கிறோம் அது சிரியாவிலே உள்ள ஒரு இடம் Aram is the ancient name for Syria Syria என்பது ஆராம் என்பது சிரியா தேசத்தினுடைய பண்டைய கால பெயர் So Balaam is from that country ஆகவே பிலயாம் என்பவன் அந்த நாட்டின் பிரஜை In Numbers 24:1 we read that Balaam was resorting before that to enchantments இந்த இடத்திலே 24ஆம் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இங்கே நாம் பார்க்கின்றோம் அந்த பிலயாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிமித்தம் பார்த்தான் நிமித்தம் பார்க்க போகாமல் so he was formally resorting to enchantments ஆகவே அவன் நிமித்தம் பார்க்க அவன் போகவில்லை no formally he was resorting to enchantments that's why he did not resort to enchantments like he did before that's what is written there முதலாவதாக அவன் நிமித்தம் பார்த்தவன் ஆகவே தான் அப்படி எழுதப்பட்டுள்ளது ஆனால் பின்னாட்களிலே அவன் நிமித்தம் பார்க்க போகவில்லை Joshua 13:22 யோசுவா 13ஆம் அதிகாரம் we see that Balaam is called the soothsayer and adathile kuri solugiravan israel putrar vettina mattavargalodum kuda peyourin kumaranagiya balaam ennum kuri solugiravanaiyum patayathinal vetti pottargal so here we see Balaam is basically a magician ஆகவே இந்த இடத்துல அடிப்படையாக நாம் பார்க்கின்றோம் பிலயாம் என்பவன் ஒரு மந்திரவாதி so he was not going international to curse a country இப்பொழுது அவன் பன்னாடுகளுக்கு கடந்து செல்கிறான் மற்றொரு தேசத்தை சபிப்பதற்காக so he was doing sacrifices he had other gods with him now he is approaching the god of Israel to try to insert this curse into the to inside Israel இப்பொழுது அவன் அந்நிய தேவர்களை தன்னுடனே கொண்டு செல்கின்றான் அவர்களை கொண்டு தான் சபிப்பான் இப்பொழுது இவர்களை சபிப்பதற்காக இஸ்ரவேல் தேசத்தினுடைய சொந்த ஜனமாகிய தேவனை பயன்படுத்த அவன் முற்படுகிறான் சோ but that was refused as we all know ஆனால் நாம் நன்றாக அறிந்திருக்கிறபடி அவன் தடை செய்யப்பட்டான் there is a lesson that we should learn from here இதிலிருந்து நாம் படித்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நமக்கு உண்டு as we reach the end of our journey நம்முடைய யாத்திரையினுடைய முடிவிற்கு நாம் வந்திருக்கிறோம் powers of magic powers of witchcraft are going to rise up very drastically
மந்திரவாதம், பில்லி சூனியம், குறி சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வல்லமைகள் மிக அதிக வேகமாக வல்லமையோடு வைராக்கியமாக கிரியை செய்யும் இந்த நாட்களில். The Bible predicts that even world leaders, top people, national leaders will resort to these magicians for advice and counsel. வேதம் தெளிவாய் சொல்கிறது கடைசி நாட்களிலே உலகிலே மிக பிரபலமான வல்லமை வாய்ந்த தலைவர்கள் கூட இந்த மந்திரவாதம், குறி சொல்லுகின்ற பில்லி சூனிய சக்திகளுக்கு பின்னே போவார்கள். And true Christians are going to become a big hindrance to their magic. உண்மையான கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய அந்த மந்திரத்திற்கு தடையா இடையூறா இருப்பார்கள். So powers of witchcraft are going to rise up against the church in an unprecedented fashion in these end times as we reach the end of our journey. ஆகவே நாம் நம்முடைய யாத்திரனுடைய முடிவுக்கு வருகிற பொழுது இதுவரை என்றுமே இராத அளவிற்கு கடைசி நாட்களிலே இந்த மந்திரவாத பில்லி சூனியத்தினுடைய வல்லமைகள் சபைக்கு விரோதமாக கடும் வைராக்கியத்தோட கிரியை செய்யும். In Revelation chapter 18 and verse 23 வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 23 வசனம் we read about an institution called which is classified as the whore in this chapter. வேசி என்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி ஒரு நிறுவனத்தை பற்றி பார்க்கின்றோம். And part of what she does is said there. அவள் என்ன செய்கிறாள் என்கின்ற ஒரு பகுதி அங்கே சொல்லப்பட்டுள்ளது. Read verse 23. 23 வசனம் வாசிப்போம். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. By your sorceries all nations were deceived. உன்னுடைய சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. But now she is judged. ஆனால் இப்பொழுது அவள் நியாயம் தீர்க்கப்படுகிறாள். So you look at an organization here which is so steeped in sorcery that it's not just deceiving some houses and cursing some local areas, it's global. It's all nations are deceived by her sorceries. Aga indradathile oru niruvanathai pondra onrai paarkrom adu indha sooniyathinudaiya aalathirkulla kadandhu poyikkira idu edho kudumbam sila veedugal edho oru siriya samudayam endralla mulu ulagathaiyum idu aatti padaikkira onrai kaanapadugirathu. Sorcery is going to reach such a stage that even common people can summon demons. அந்த சூனியம் என்பது எப்படி வளரப்போகிறது என்றால் சாதாரண மனிதர்கள் கூட பிசாசை போல மாறிவிடுவார்கள். You can summon demons from your mobile phone. சாதாரண மனிதர்கள் கூட தங்கள் மொபைல் போன் மூலமாக பிசாசு ஒன்றினை அழைக்கலாம். Electronics is reaching such a stage, God willing, if time permits, I will speak about that in the coming days. அப்படிப்பட்ட ஒரு எல்லையை தான் இன்று மின்னணு விஞ்ஞான மனது வளர்ந்து வருகிறது. அவைகளை பற்றி நேரம் இருக்குமாயின் அவைகளை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். That's how all nations are going to be deceived by these powers of sorcery. ஆகவே தான் இப்படி சகல தேசங்களும் இந்த சூனியத்தினுடைய வல்லமையினாலே பாதிக்கப்பட போகிறது. But on our side, what should we do? What is the medicine to prevent these things? ஆனால் நமது பகுதியிலே இவைகள் வராமல் தடை பண்ணுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஔஷதம் என்ன? When you look at how Balaam tried again and again to curse Israel, it did not work. பிலையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் பல முறை முயற்சி பண்ணினான், ஆனால் அவனால் அதில் ஜெயம் பெற முடியவில்லை. And he gives the reason for his failure. அதற்கு அவனது தோல்விக்கு ஒரு காரணம் உண்டு. He says these people are not mingling with other nations. அவன் சொல்லுகிறான் இந்த ஜனங்கள் மற்ற ஜனங்களோட கலவாமல் இருக்கிறார்கள். They are dwelling alone. அவர்கள் தனியே வேறு பிரிந்து ஜீவிக்கிறார்கள். That's why they have the strength of a unicorn. ஆகவே தான் அவர்களுக்கு காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் உண்டு. And then in 23:23 we read. ஆகவே தான் அதற்கு தொடர்ந்து எண்ணாகமம் 23:23 வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். Why did Balaam say this? எதற்காக பிலையாம் இவைகளை சொல்லுகிறான்? Because he did this and it did not work. ஏனென்றால் இவைகள் எல்லாம் அவன் செய்தான், அவைகள் கிரியை நடப்பிக்கவில்லை. So why did it not work? எதற்காக அவைகள் கிரியை செய்ய கூடாமல் போனது? They did not mingle with the nations. அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் இருந்தார்கள். Read verse 9. 9 வசனம் படிப்போம். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். So this was the secret of the success of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெயத்திற்கு இதுதான் காரணம். Just imagine, here is an international magician
very successful. Balak himself advertises, I heard that whom you bless is blessed, whom you curse is cursed. Inge inda kaatchiye karpanai seidhu paarungal, even பன்னாட்டு அளவிலே ஒரு பிரபல மனவன் ஆனபடினால் பாலாக் சொல்லுகிறான், உம்மை பற்றி நான் இப்படி கேள்விப்பட்டேன், நீர் ஆசீர்வதிக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். So come and help me curse Israel. ஆகவே வாரும், வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதிலே எனக்கு உதவும் என்று கேட்டுக்கொண்டான். And it failed. அது தோல்வி அடைந்தது. So just think, Israel, the Israelites are there in the valley, on the in the plains of Moab, and from a mountain top you see a magician cursing and it's not working, and these people don't even know about it. மோவாபுடைய சமவெளியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இவன் கண்மலையின் மேலே இருந்து அவர்களை சபிக்கிறான், ஆனால் அந்த சாபம் இவர்களுக்கு எடுபடவில்லை. The Israelites didn't even know that someone is on the mountain top cursing. God revealed it to Moses. That's இப்படி கண்மலையிலே உச்சில இருந்து ஒருவன் நம்மை சபித்துக் கொண்டிருக்கிறான் என்பது கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவில்லை. பின் தேவன் அதை மோசேவிற்கு வெளிப்படுத்தினார். In the same way, if the church maintains its life of separation, அப்படியே சபையும் கூட தன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாயின், no matter how many magicians get up and wage war against us or curse us or send demons against us, it will simply not work. எத்தனை மந்திரவாதிகள் நமக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் எத்தனை மந்திரங்களையும் சாபங்களையும் அவர்களை கட்டவிழ்த்து விட்டாலும் அவைகள் கிரியை செய்யவே செய்யாது. So we need not be scared or conscious of those adversaries. We just have to maintain our life of separation. ஆகவே அந்த சத்துருக்களை பற்றி எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களாக, அவர்களை பற்றி கலங்குகிறவர்களாக இல்லாமல் நம்முடைய ஸ்தானத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். So we are losing our power because we are losing our separation. நாம் நமது வல்லமையை ஏன் இழக்கிறோம்? நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் இழப்பதினாலே. That's why Balaam, to make the Israelites lose that separation, he gave what is called the counsel of Balaam to Balak. ஆகவேதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வேறுபாட்டின் ஜீவியத்தின் அனுபவத்தை இழந்து விட வேண்டும் என்பதற்காக அந்த பாலாக்கிற்கு பீலேயாமின் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். And he says, see, as long as these people dwell alone, you can't touch them. ஆகவே அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் இப்படி தனித்து ஜீவிக்கும் நாட்கள் அளவிலும் இவர்களை உன்னால் தொட முடியாது. But you do one thing. ஆகவே நீர் ஒரு காரியம் செய்யும், send your daughters into their land. உமது குமாரத்திகளை அவர்கள் தேசத்திற்குள்ளே அனுப்பிவிடும். Let them be intermarriages. அவர்கள் உள்ளே சென்று ஒருவரோடு ஒருவர் அவர்கள் விவாதம் செய்து கொள்ளட்டும். Let there be fornication. அந்த இடத்திலே அந்த பாவங்கள் தோன்றட்டும். When they lose their separation, அவர்கள் தங்களது வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து விடும் பொழுது, they will lose the shout of the king in their midst. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்கள் மத்தியிலே இல்லாமல் போய் விடும். They will lose the strength of a unicorn. அப்பொழுது அந்த காண்டா மிருகத்தினுடைய பலத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். Then divination and enchantment against Israel will work. அதற்கு பிறகு குறி சொல்லுதலும் பில்லி சூன்யமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும். Balak listened to that counsel and sent the daughters of his country into the land of Israel. பாலாக் இது நன்றாக கவனித்தான். பிறகு அவன் தேசத்து குமாரத்திகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஊடுருவ அனுப்பினான். What happened? என்ன நடந்தது? Balak did not have to call for witchcraft after that. அதற்கு பிறகு பாலாக் அந்த புப்பிலி சூனியங்களை அழைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. He didn't call for, you have to call for Balaam after that. அவன் அதற்கு பிறகு பீலேயாமை அழைக்கவில்லை. God, who had a shout of a king, the shout of victory amongst them, himself turned against them. தேவன் எப்படி அவர்கள் நடுவிலே அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம், ஜெயத்தின் ஜெய கம்பீரத்தை துவக்க துணிக்க பண்ணினாரோ, அவரே சத்ருவாக அவர்களுக்கு மாறிவிட்டார். The same counsel of Balaam is working against the church of God. அதே அந்த பிலேயாமினுடைய ஆலோசனை சபைக்கு விரோதமாக இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. In the name of, you know, having some obligations to please unsaved relatives, we are shaking hands with the world, losing our separation and inviting powers of witchcraft, and that's why we have become a weakened church. ரட்சிக்கப்படாத சில உறவினருடைய அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாம் செய்கின்ற சில காரியங்கள் உலகத்தோடு நாம் நம் கைகளை குலுக்க வைத்து விடுகிறது. அது நம்முடைய வல்லமையை நம்மை விட்டு கடந்து போக செய்கிறது. We should learn where to draw our lines carefully. ஆகவே எச்சரிக்கையோடு இம்மட்டும் என்கின்ற எல்லை கோட்டை எங்கு நாம்
வரைய வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Already there's so much of witchcraft working in so many homes. பல வீடுகளிலே ஏற்கனவே பலவிதமான பில்லி சூனியங்கள் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. But it's going to increase. ஆனால் அது வரும் நாட்களில் அதிகரிக்க போகிறது. And if we have to preserve ourselves, ஆகவே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We have to preserve our life of separation. நமது வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். Even if it's our relatives, we have to be a people who dwell alone. உறவினர்களே ஆனாலும் சரி, நாம் தனித்து இருக்க அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள். We should draw our limits. After that, you cross our limits just to please them. We lose our powers. We will lose our spiritual security. நமது எல்லை இதுதான் என்று நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி நாம் போகும் பொழுது நமக்கு பாதுகாவலும் நம்மை விட்டு போய்விடும், நமது பலனும் நம்மை விட்டு கடந்து சென்றுவிடும். Already in countries abroad, witches from satanic churches are infiltrating churches and becoming very popular and powerful believers in the churches. They're not converted. They are witches and they are causing confusion in the church and trying to control the pastors of the church. This is happening in western countries. Yerkanave mele naadugal palavathile sooniya kaarigal avargal thandramaga sabaikulle nulaindhu sabaikulle kulappangalaiyum sabaikulle sacharavugalaiyum miga thandramaga vanchanaiyaga avargal erpaduthi kondu varugirargal. And it's going to come to India. அது இந்தியாவிற்குள்ளும் வரத்தான் போகிறது. It is going to come into our church also. நமது சபைக்குள்ளும் அவைகள் வரும். But if we learn to fight this battle spiritually and be strict with ourselves. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த யுத்தங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று நாம் அறிந்து நம்மை பற்றி நாம் மிகவும் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையாய் உறுதியாய் இருந்தால் then we can maintain our spiritual power. The shout of a king will remain in our midst. நம்முடைய ஆவிக்குரிய பலனாகிய ராஜாவின் ஜெய கம்பீரத்தை நம் மத்தியில் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். All the magicians in India rise up against the church of God, they can do nothing against God's people. உலகத்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளும் ஒன்றாக சேர்ந்து சபைக்கு விரோதமாக வந்தாலும் அவைகளாலே சபையை ஒன்றுமே செய்ய முடியாது. Some years ago I went to a believer's house. சில வருடங்கள் முன்பாக நான் ஒரு விசுவாசியின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். It was a mother, a spiritual mother. ஒரு ஆவிக்குரிய தாயினுடைய வீடு அது. And she was telling her testimony. அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். She gets up every morning at 3:30 and praises God till 5:30. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3:30 மணிக்கு அவர்கள் எழும்பி 5:30 மணி வரையிலும் தேவனை துதிப்பார்களாம். She does some household work, that's all. அவர்கள் கொஞ்சம் வீட்டு வேலை தான் செய்கிறார்கள். She's a poor woman. அவர்கள் ஒரு ஏழ்மையான ஒரு தாய். After she comes back from home, வேலை முடித்து வீட்டு வந்த பிறகு, like a busy person, she'll walk very fast in that vicinity. அந்த 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 வீட்டை சுற்றி உள்ள பகுதிகளுக்கு மிக அலுவலான ஒரு நபரை போல வேகமாக சுற்றி வருவார்கள். Around those streets, அந்த அந்த வீதிகளிலே சுற்றி வருவார்கள். You know why? ஏன் தெரியுமா? Because Jesus said every place wherein your foot treadeth shall be yours. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், உன் கால் பதிக்கும் இடத்தையெல்லாம் நான் உனக்கு தருவேன். So she just said, praise the Lord, praise the Lord, praise the Lord, Lord, you promised that wherever my feet stands will be yours. So I claim all these streets, all these houses for you, Lord. Save all these families. ஆகவே அவர்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னீரேன், இந்த வீடுகளை, இந்த வீதிகளை, இந்த குடும்பங்களை எல்லாம் தாரும் என்று அவர்கள் சொல்லி சொல்லி தேவனை துதித்துக் கொண்டு வேகமாய் நடப்பார்களாம். One day a magician saw her. ஒரு நாள் இதை ஒரு மந்திரவாதி பார்த்தான். So he called her. அவன் அவர்களை அழைத்தான். He came to her house. அவன் அவர் வீட்டுக்கு வந்தான். And she said, ma'am, I've been noticing that you're walking very fast and you're a Christian, I believe. அவன் இவளை பார்த்து சொன்னான், தாயே நான் உங்களை நன்றாய் கவனிக்கிறேன், மிக வேகமாக நடந்து செல்கிறீர்கள், உங்களை பார்த்தால் கிறிஸ்தவரை போல தோன்றுகிறது. Praise the Lord, praise the Lord, and walking every day through these streets. இந்த வீதிகள் வழியாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே நீர் வேகமாய் நடக்கின்றீர். Your Bible says that if you have faith like a grain of mustard seed, you can ask a mountain to be displaced from one place and it will be displaced to another place. உமது வேத வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், ஒரு மலையை பார்த்து இவ்விடம் விட்டு இடம் பெயர்ந்து வேறு இடம் செல் என்றால் அது அப்படி ஆகுமே. He said, sister, I don't want you to move a mountain. I'll just bring a vessel of water and we'll keep it in between us. I sit on one side, you sit on the other side. Let's see if you can move it. I will move it. அப்பொழுது அவன் சொன்னான், சகோதரியே, without touching it, நீங்கள் ஒரு மலையை நீங்கள் நகர்த்த வேண்டாம். நான் ஒரு பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து ஒரு செம்பிலை கொண்டு வந்து உங்களுக்கும் எனக்கும் இடையிலே வைத்து விடுகின்றேன். நீங்கள் அதை அந்த இடத்தை விட்டு என் பக்கமாக நகர்த்தி விடுங்கள் என்று சொன்னான். I will sit on one side, you sit on the other side. This bowl will be in the middle.
and you use your faith to move it. Let's see if you can move it, and I will move it without touching it. அப்பொழுது அந்த அவன் சொன்னான், நான் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை தொடாமல், கை வைத்து தொடாமல் அந்த பாத்திரத்தை நகர்த்த முடியுமானால் நகர்த்துங்கள் என்று சொன்னான். He said, I will do it. நான் செய்வேன் என்று அவன் சொன்னான். Then that sister replied. அதற்கு அந்த தாய் சொன்னார்கள், Now if we were caught in that situation, we would be confessing our sins, get thee hence Satan with our minds, and we would be rebuking this man and waiting for the moment when he leaves home. ஒருவேளை நம்மிலே யாராகிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்திலே மாட்டியிருந்தால் உடனே நாம் நம் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்திருப்போம், அதற்கு பிறகு சாத்தானை கடிந்து கொண்டிருப்போம், எப்பொழுது இவன் எழும்பி போவான் தன் வீட்டிற்கு என்று யோசித்திருந்தது. அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? Said, I take up this challenge. அவர் இந்த சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். But I won't take it up in a house. ஆனால் அதை நான் என் வீட்டிலே செய்ய மாட்டேன். Name a public ground. ஒரு பொது இடம் ஒன்றை நிர்ணயம் பண்ணுங்கள். Fix a date. ஒரு நாளை குறித்துக் கொள்ளுங்கள். And you gather people. உன் ஜனங்களை நீ வரவை. I will gather people. நானும் என் ஜனங்களை வரவைப்பேன். We both will sit in that ground and we both will accept that challenge. நாம் இருவரும் அந்த பொது மைதானத்தில் உட்கார்ந்து இந்த சவாலை சந்திப்போம். He agreed. அவன் ஏற்றுக்கொண்டான். And then he went off. அவன் கடந்து போனான். After a few days he came back. சில நாட்கள் கழித்து அவன் திரும்ப வந்தான். What happened to him? What happened to that magician? We don't know. He came back and told the woman, sister, I'm not accepting the challenge. Why? I'm scared. திரும்ப வந்தான். அந்த மருந்து அந்த மந்திரவாதிக்கு என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. அதற்கு பின் ஆனால் அவன் சில நாட்கள் கழித்து வந்து அந்த தாயை பார்த்து, சகோதரியே, நான் அந்த சவாலை தவிர்த்து விடுகிறேன், அது வேண்டாம் என்று சொன்னான். இவர்கள் ஏன் என்று கேட்டார்கள். Obviously he said, I'm scared. எனக்கு பயமா இருக்கிறது என்று சொன்னான். Obviously his gods have told him something. உண்மையாக அவனது தெய்வங்கள் அவனிடத்தில் ஏதாவது சொல்லி இருக்கலாம். To make a long story short, ஒரு நீண்ட கதை சுருக்கமாக சொல்கிறேன். When I went to that house, அந்த வீட்டுக்கு சென்ற பொழுது, that sister said, brother, now me and that magician are walking all the streets saying stotram stotram. Now அந்த தாய் சொன்னார்கள், இப்பொழுது நானும் அந்த மந்திரவாதியுமாக சேர்ந்து கொண்டு வீதி வீதியாக சென்று சோஸ்திரம் சொல்லி வருகிறோம் என்று சொன்னார். So just like this, God will make us so powerful in this world if we learn to maintain our life of separation that even magicians are going to be converted to the Lord. இப்படி நாம் நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வோம் என்றால் இவ்வுலகிலே தேவன் நம் ஜீவியத்தை வல்லமை உள்ளதாக மாற்றுவார். அதன் நிமித்த மந்திரவாதிகளும் நம் பட்சமாக தேவன் பட்சமாக வந்து விடுவார்கள். Today we might appear like the tabernacle of David that has fallen. இந்த நாட்களிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை போல நாம் காணப்படலாம். There are so many other people who are criticizing us because there's no miracles happening in this church. சபையிலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லை என்று பலர் நம்மை விமர்சிக்கலாம். We acknowledge our weakness. நமது பலவீனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். We acknowledge that we are in a kind of backslidden lukewarm state. நாம் ஒருவிதமான வெதுவெதுப்பான பின்மாற்ற நிலையிலே காணப்படுகிறோம் என்பதை ஏற்றுக்கொள்வோம். But we also believe in the word of God that God has promised that he will raise again the fallen tabernacle of David. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம். அது என்ன? விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை தேவன் திரும்ப எழுப்பி கட்டுவார். He will also bring back the church to its pristine former state. தேவன் நிச்சயமாக சபையை அந்த முந்தின நிலைவரத்திற்குள்ளே நிச்சயமாக கொண்டு வருவார். Those who believe this, close your eyes. அதை விசுவாசிக்கிற ஜனங்கள் கண்களை மூடுங்கள். Once again the shout of a king should be in our midst. ஒரு விசை கூட அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் நம் நடுவிலே தொனிக்க வேண்டும். Once again we need that strength of a unicorn in this church. ஒரு விசை சபையிலே அந்த காண்டா மிருகத்தின் பலன் உண்டாக வேண்டும். We need our lost powers once again. ஒரு விசை நாம் இழந்து போன அத்தனை வல்லமைகளையும் பெற்றாக வேண்டும். God must send down his powers in these last days as we enter and cross through these nations to enter into Canaan. கடைசி நாட்களிலே நாமும் கூட கானானை கடந்து செல்வதற்காக இந்த தேசங்கள் எல்லாம் தாண்டி செல்வதற்காக தேவன் பரலோகத்தில் இருந்து தமது வல்லமையை நம் மத்தியிலே நமக்குள் ஊற்ற வேண்டும். Many Christians may rise against God's church. அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ விரோதமாக தேவ சபைக்கு விரோதமாக எழும்பலாம். Many magicians may rise against God's church. அநேக மந்திரவாதிகள் தேவ சபைக்கு விரோதமாக எழும்பலாம். We don't have to take up any sword. நாம் எந்தவிதமான பட்டயத்தையும் நம்முடைய கைகளில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. Have to use any kind of violence. எந்த விதமான வன்முறையினையும் நாம் பயன்படுத்த தேவையில்லை. Don't even have to fear. பயப்படவும் நமக்கு தேவை
இல்லை because god himself will take charge of our battles ஏனெனில் நம்மது யுத்தங்களையும் தேவனே நடத்துவார் but we need to come back into our consecration ஆனால் நாமோ நமது பிரதிஷ்டைக்குள்ளே கடந்து வர வேண்டும் is there anything that belongs to the world that is in our house உலகத்திற்குரிய ஏதாகில் ஒன்று நமது வீடுகளிலே காணப்படுகிறதா are we living a double life one kind of life in the church one kind of life when we go to work amongst our relatives இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா உலகத்திற்கு ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு வாழ்க்கை உறவினர் வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு வாழ்க்கை Let us put away those things. அவைகளெல்லாம் நாம் தள்ளி விடுவோம். We have lost our powers. நமது வல்லமைகளை நாம் இழந்து விட்டோம். Powers of witchcraft are going to rise up in these last days. சூனியத்தினுடைய வல்லமைகள் இந்த கடைசி நாட்களிலே எழும்ப போகிறது. But God is not going to let us go. ஆனால் நாம் வழி விலகி போக தேவன் அனுமதியா. He is looking for people who are strict with themselves and will dwell alone and will not mingle with the nations of the world. தங்களை கட்டாயமாக தற்காத்துக் கொள்ளுகின்றவர்களும் உலகத்து ஜாதிகளோட கலவாமல் வேறு பிரிந்திருக்க போகிற ஜனங்களை அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் he is looking for people who will learn the art of spiritual warfare ஆவிக்குரிய யுத்தத்தை நன்றாக கற்று பழகிக் கொள்ளுகிற ஜனங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் he is looking for people who will put down their swords and learn to love their enemies தங்களது பட்டயங்களை உறையிலே வைத்துவிட்டு தங்கள் சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய ஜனங்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார் and like the israelites conquered and conquered and conquered and conquered and went further and further into Canaan இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஜெயத்தின் மேலே ஜெயம் அடைந்து அவர்கள் கானானுக்குள்ளே சென்று சேர்ந்தார்களோ God has kept a big victory for us அப்படியே தேவன் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார் how many of first of all let us humble ourselves நம்மை நாம் முதலாவதாக தாழ்த்துவோம் I told you humbling ourselves is a weapon நான் சொன்னேன் நம்மை நாமே தாழ்த்துவது ஒரு போர் ஆயுதம் we are not big saints நாம் பெரிய பரிசுத்தர்கள் அல்ல before god we are all sinners தேவனுக்கு முன்பாக நாம் அனைவரும் பாவிகளே like saint paul said we are big sinners பரிசுத்த பவுல் சொல்வது போல நாம் பிரதான பாவிகள் all those who will humbly acknowledge that let us put up our hands நம்மை நாமே யாரெல்லாம் தாழ்த்துகிறோமோ அப்படிப்பட்ட யாவரும் கரங்களை உயர்த்துவோம் those who say they are big sinners put up your hands பிரதான பாவி நான் என்று சொல்லுகிற யாவரும் கரங்களை உயர்த்துவோம் I am here in this holy ground only by the grace of god இந்த பரிசுத்த பூமியில இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் பரிசுத்தமான தேவன் கிருபை if it was not for his grace I would be burning in hell now அவரது கிருபை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இப்பொழுது நான் நரகத்தில் எரிந்து கொண்டிருப்பேன் even now I am only a sinner a weak sinner இப்பொழுது கூட பலவீனமான பாவிதான் நான் even now I need the grace of god இப்பொழுது கூட எனக்கு தேவை தேவ கிருபை even today I did so many things that displeased god இன்றும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்களை நான் செய்தேன் forgive me jesus இயேசுவே என்னை மன்னித்தருளும் let your blood be sprinkled upon us jesus ரத்தம் இயேசுவே என் மீது தெளிக்கப்படட்டும் let the blood of jesus be sprinkled upon this congregation இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த சபையின் மீது இப்பொழுது தெளிக்கப்பட Though we are sinners his blood will cleanse us from all our sins நாம் பாவிகளாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களில் நின்று நம்மை சுத்திகரிக்கும் if we humble ourselves and acknowledge our sins நாம் நம்மை தாழ்த்தி நம் பாவங்களை ஒத்துக்கொள்வோமேயானால் my people who are called by my name shall humble themselves என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி then I will forgive their sins நான் அவர்கள் பாவங்களை அவர்கள் மன்னிப்பேன் I will heal their land அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன் take away all uncleanness sagala asusigalai avargalai vittu agatruven once again the shout of a king is going to be seen in our midst oru visai kuda rajavin jaya gambheeram naduvile kaanapadum one minute with our hands lifted up shall we cry out and humble ourselves before god oru nimidam nam karangalai uyarthi deva samugathile kattarai nokki kannir vittu kadaruvoma let's ask jesus to forgive us once again yesuvai paarthu aandavare ennai manniyum endru ketpoma lord forgive us for our iniquities engal akramangalai engalukku manni tharulum forgive us for our iniquities in our homes lord engal kattave engal veedugalil irukkira akramangalai engal mannithiralum forgive our iniquities in our workplaces and in our schools and colleges engal velai sthalangal palligal kallurigalile irukkira akramangalai mannithiralum forgive the iniquities in our faith homes engalada viswasa veedugalil ulla akramangalai manniyum one minute let us all pray oru nimidam kaigalai uyarthi jabippo let's humble ourselves and pray nammai name thaalthi vennappo jesus is walking in our midst with blood in his hands yesu christu tam karathile rathatha yendi naduvile ulavugirar as we humble ourselves he's going to sprinkle it upon us nam namai taazhthum poludhu avar andha rathathai nammeed thelippar appa engale taazhthugiro appa engale kaduvum andavare engale parisuthapaduthum yesuve
Jesus has seen our broken hearts. Now the same Jesus who sprinkles his blood upon us, he's going to shed forth his power, which you shall now see and hear. அவர் நம் மீது தமது வல்லமையை நாம் பார்க்கத்தக்கதாக கேட்கத்தக்கதாக ஊற்ற போகிறார். Why? Yen, so that we can be bold for the truth. சத்தியத்திற்கு நாம் தைரியமாய் நிற்பதற்காக. Seeing that power, demons that are sent against us will flee away. அந்த வல்லமையை பார்க்கிற பொழுது பிசாசுகள் நடு நடுங்கி ஓடும். These demons will go and tell those magicians, we can't go there. A shout of a big king is in their midst. இந்த பிசாசுகள் ஓடி அந்த மந்திரவாதியிடத்தில் சொல்லும், அந்த இடத்திலே ராஜாவின் ஜெயகம்பீரம் உண்டு, எங்களால் கிட்ட நெருங்க முடியவில்லை. This God is not going to be just in the midst of the church. He's going to be in the midst of each one of you. இந்த தேவன் சபை நடுவில் மட்டுமல்ல, உங்கள் ஒருவருக்குள்ளும் அவர் இருப்பார். ஷபாரியானமா சங்கரபானி அதிதாங்கலமா ரபா சந்துதாங்கலா கண்களை மூடி இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமாக. Close your eyes and listen to this particular word. வாசிக்கிறவர்கள் மாத்திரம் என்னாகும் 23 அதிகாரம் 23 வசனத்தை வாசியுங்கள். கண்களை மூடி மற்றவர்கள் கேளுங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கொஞ்ச காலத்தில் சொல்லப்பட போகிறது. In a little while that will be spoken of. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நாம் யார் என்று உலகம் அறிய போகிறது. In a little while the world will come to know as to who we are. கவனியுங்கள். Please listen. இப்பொழுது நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். Now we've been washed by the blood of Lord Jesus. நம்முடைய ஆயுதம் நம்முடைய தாழ்மைதான். And our weapon is our humility. நம்முடைய ஆயுதமே நம்முடைய இயலாமைதான். And our weapon is our inability. ஏனென்றால் அந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். Because in our weakness his strength shall be perfect. இப்பொழுது ஒரு வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். அதற்கு பிறகு ஒரு வல்லமை நம்மத்தில் இறங்க போகிறது. Now a word will be read unto us, we will listen afterwards, a power shall descend on us. அந்த வசனத்திற்கேற்ற வல்லமை இறங்க போகிறது. And the corresponding to the word will come upon us. அந்த வசனத்திற்கேற்ற வல்லமை இறங்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான எந்த ஆயுதமும் வாய்க்காது. When the power meted to the word come upon us, no weapon formed against us shall ever prosper. இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன நடக்க போகிறது என்று சொல்லப்படும். In a little while it shall be declared what shall happen. அது என்னது? What is that? கண்களை மூடுங்கள். Close your eyes. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. அடுத்த வசனத்தை வாசிப்போம். Next verse. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். தேவன் நம்முடைய சத்துருக்களை பற்றி சொன்ன வார்த்தை இது. This is the word the Lord said about our enemies. வருகிற பிசாசுகள் நம்மை கெடுக்க வந்தும் அது கெடுக்கப்பட்டு போகும். The devils that come against to corrupt us will be corrupted. கர்த்தர் உன்னை ஒரு துஷ்ட சிங்கமாய் மாற்ற போகிறார். And the Lord will make you as a lion. உனக்கு விரோதமாய் எழும்புகிற துஷ்ட வல்லமைக்கு நீ ஒரு துஷ்டனாய் மாறப் போகிறாய். Turamayasa
சிம்சோன் தாவீது சாதாரண மனுஷர்கள் தான். Samson, David, were ordinary people. பெரிய பாடி எல்லாம் கிடையாது. And they did not have great physic. அவங்களை பார்த்தால் சாதாரண மற்றவர்களை போல தான். To look, they were like ordinary men. ஆனால் இவர்கள் யார் என்று எப்பொழுது தெரியும்? But when will they come to know who they are? அவர்களுக்கு விரோதமாய் சிங்கம் வரும்பொழுது தான் தெரியும். Only when a lion come up against them will be known. பில்லிசூனியம் வரப்போகிறது, வரட்டும். பில்லிசூனியத்துக்கு தெரியும் நாம் யார் என்று. Let the witchcraft come, it shall know who we are. மந்திரவாதிகளுக்கு தெரியும் நாம் யார் என்று. The magicians know who we are. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்தியாவுக்கு தெரிய போகிறது நாம் யார் என்று. In a little while India will know who we are. இன்றைக்கு கர்த்தர் தருகிற அபிஷேகம் துஷ்ட சிங்கத்தின் அபிஷேகம். The anointing God gave today is the power of the wicked lion. சபானா கரா சந்தியா மராதுலா இங்கே சிலர் பெரிய பாவ குழியில், பின்மாற்றத்தின் குழியில், ரகசிய பாவ குழியில் இருக்கலாம். Some of you may be in the pit of your secret sin and backsliding. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஏகப்பட்ட அக்கிரமங்கள் இருந்தது. In the midst of Israel were many iniquities. ஆனால் மந்திரவாதி என்ன சொல்கிறார்? But then what was the confession of a magician? இவர்களுக்குள் அக்கிரமம் இல்லை. There is no iniquity amongst them. இதே போல இயேசுவின் ரத்தம் நம்மை மூடி கொள்கிறது. Same way the blood of Jesus covers us. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி கொண்டிருக்கிறது. The blood of Lord Jesus is washing us. நம்முடைய பரிசுத்தத்தை பற்றி நம்முடைய இயேசு வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். Our Lord Jesus is all jealous about our holiness. நம்மை சாத்தானுடைய கையில் ஒப்புக்கொடுக்க மாட்டார். He shall not dispose us into the hand of the Satan. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே உங்கள் காலின் கீழ் நசுக்குவராக. God the beast shall crush Satan under your feet. உருவகுமாயுதம் வாழ்க்கதை போம் என்று உரைத்திரன்றோ உனக்கு எதிராக உருவகுமாயுதம் வாழ்க்கதை போம் என்று உரைத்திரன்றோ இப்படி கேள்வி கேட்கிறார்கள். Some have questions like this. ஆண்டவர் என்னை இன்னும் நேசிப்பாரா? Would the Lord still love me? நான் இவ்வளவு துரோகம் செய்திருக்கிறேன் இன்னும் நேசிப்பாரா? When I have been so treacherous, would God still love me? அதனுடைய பதில் இந்த பாட்டில் இருக்கிறது. The answer for that question is in the song. கர்த்தாவே நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர். Lord, because the lover in me. அவர் பாவிகளின் சிநேகிதர். He is the lover of the sinners. அவர் இன்னும் நம்மை நேசிக்கிறார். He still loves us all. நம்மை கைவிடாதது மாத்திரமல்ல ஆதி நிலவரத்துக்கு கொண்டு வர அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். Not only that, even not for sake, but he is jealous to bring us to the former estate. ஒரு பாஸ்டர் இந்த வார்த்தை இப்படி வியாக்கியானித்தார். This is how a pastor explained this word. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் என்று சொன்னால் என்ன? When it is set of weapons formed against you, what shall that be? ஒரு மந்திரவாதி அவருடைய அறையில்
ஆவிகளை ஏவுகிறாரே அதுதான் உருவாகுகிற இடம். The place of formation is the house of a magician where he sends the spirits. சத்தியத்தை நேசிக்கிற உனக்கு விரோதமாக இயேசுவினுடைய பிள்ளையாக உனக்கு விரோதமாக உருவாகுகிறதான எந்த ஆயுதமா இருக்கட்டும், இயேசு அந்த உருவாக்கப்படுகிறதான அந்த மந்திரவாதியுடைய அறைக்கு போய் அந்த மந்திரத்தை தட்டி விடுவார். Whatever be the power, even as a child of God, keep the truth, the Lord himself will go find up all the spirits in the house of a magician. உனக்கு இருந்தாக உருவாகுமாயே. அடிக்கடி தாக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வீடுகளின் அடியில் இருந்தும் நிலத்தில் இருந்தும் அஸ்திவாரங்களில் இருந்தும் பொல்லாத ஆவிகள், மந்திரவாதிகள் ஆவிகள் எல்லாம் முடங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தை கலிகுறதால் போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த முதலாவது நாள் வேதபாட கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படியால் நன்றியோடைய சோதனம் பண்ணுவோம். தானானி சுதந்திரிப்பதற்கு முன்னதாக 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் வனாந்திர பாதையில் கடந்து போய் அவைகளெல்லாம் ஜெயிக்க கானானி சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்தது போல நாமும் கூட தேவனுடைய நிச்சய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கும் இல்லாத சோதனம் பண்ணுவோம். சோதனம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேறி சென்று தேவனுடைய நிச்சய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனத்துக்கு விரோதமாகத்தான் இந்த கடைசி நாட்களிலே பொல்லாத வல்லமைகள் எழும்பி கிரியை செய்கிறது என்று நாம் கேள்விப்பட்டோம். ஆகினாலே கர்த்தரே நமக்கு பலனாக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தில் நாம் உறுதி உள்ளவர்களாக கர்த்தர் தந்த அபிஷேகத்திலும் வல்லமையிலும் பல இருந்தும் கிருபையிலும் நாம் நிலைத்திருந்து எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ள முடியும் என்ற விசுவாசத்தோடு கையில் வச்சு சோதனம் பண்ணுவோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் நிர்மலமாக்க முடியாது.
நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் செய்கிற அப்படின்னு சோதனம் பண்ணுவோம். சோதனம் 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 கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். மேலும் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு விரோதமாக சபைகளில் எழும்புவார்கள் என்று கேள்விப்பட்டோம். அது உண்மையான காரியம்தான். ஆனாலும் நாம் கர்த்தரை உச்சமை இதயத்தோடு பற்றி கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிப்போம் என்றால், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு ஜீவிப்போம் என்றால் நாமே ஜெயம் பெறுவோம். அது எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. அதனால் பல பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரவங்கள் சபையில் உள்ளவர்கள் மூலமாக வந்தால் எல்லாவற்றையும் சந்தோஷமாக சகித்து ஜபத்தின் மூலமாக போராடி ஜெயம் பெற உதவி செய்யும் இல்லையா? சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டு நாம் ஜீவிப்போமே ஆனால் நிச்சயமாக எந்த வல்லமையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அப்படியாக நாம் ஆண்டவர் அறிந்திருக்க நாம் அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை அனுதினம் உயர்த்தி கொண்டு சோதர பலிகளை ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு ஜீவிக்க ஜெயம் பெற உதவி செய்ய முடியாது. சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை அவர் வாய்க்காதே செய்ய முடியாது. சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். இன்றைக்கு கர்த்தர் இயற்கை அனுகூலமாக்கி தந்தது கூட இன்னமும் மூன்று நாள் கூட்டங்கள் நடக்க இருக்கிறது. இயற்கையெல்லாம் அனுகூலமாக்கி தந்து ஆசீர்வாதமாக நடக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. இன்னும் அவருடைய தாசனை வல்லமை அடுத்து பிரயோஜனப்படுத்த முடியாது. கர்த்தர் அவர் மூலமாக மறைந்து சத்தியத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி தர முடியாது. சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்து கிருபையை பற்றி கொள்ள உதவி செய்ய முடியாது. சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சோதனம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். யார் யார் இந்த இடத்தில் இருந்த நோக்கத்தோடு வந்தார்களோ, வியாதியஸ்தராக இருந்தால் வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாது, சமாதானமற்றவர்களாக இருந்தால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எதை கேட்டு நம்பி எதை வேண்டும் என்று நம்பி வந்தார்களோ அதை கற்றுக்காம அவர் நிறைவாய் கொடுத்து சமாதானத்தோடு கடந்து போக முடியாது. சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். எல்லோரையும் கற்றுடைய கரங்கத்தில் போட்டு சோதரம் பண்ணுவோம். எல்லா கணம் தெரியும் மைமெல்லாம் நம்முடைய கர்த்தருக்கே செலுத்தி சோதனம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆண்டவரை சோதனம் பண்ணுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு வேலைக்காக சோதரம் கர்த்தாவி. இங்குள்ள ஜனங்கள் எல்லாம் நேசித்து இந்த இடத்திலே ஒரு வேதவாட கூட்டத்தினர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தபடினால் உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த முதலாவது கூட்டத்தினர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்த தயவுக்காக உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். இஸ்ரவேலர் கானானை சுதந்திரிக்கப் போகும்பொழுது ஏழு ஜாதிகள் அவர்களுக்கு விரோதமாக காணப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்கள் வனாந்தரத்தை கடந்து போகும்போது 31 ராஜாக்கள் அவர்கள் ஜெயிக்க வேண்டியதாக இருந்தது. தேசத்தின் தேவன் அந்த 31 ராஜாக்களையும் யோசுவா ஜெயிக்க கற்றல் உதவி செய்து இப்படிப்பட்ட 31 சுபாவங்கள் இன்றைக்கு எங்களுக்கு விரோதமாக தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக இந்த பூமியிலே கிரிய செய்கிறது உண்டு கர்த்தாவே. அந்த விருத்த சேதனம் இல்லாத ராஜாக்கள் எல்லாம் அவர் யோசுவா ஜெயிப்பது போல நாங்களும் முற்றிலும் தேங்குள்ள அடியாரர்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறபடியினால் உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் இல்லாமல் நாங்கள் ஜெயம் பெற முடியாது. எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் மேன்மை பாராட்ட எங்களுக்கு ஒன்றுமில்லை சுவாமி. ஆண்டுகுரிய நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு தந்த உண்மை குறித்தே நாங்கள் அனுதினமும் மேன்மை பாராட்ட உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. வாக்குத்தமணி தேவன் நீர் உண்மை உள்ளவர். நீர் கடைசி வரை எங்களை வழிநடத்தி தயாளிகளாய் மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறபடினால் சோதிக்கிறோம். நீர் எங்களை தந்த சத்திய உபதேசம் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே நிலைத்திருந்து நீர் தந்த அபிஷேகத்தினால் வல்லமையினால் பலத்தினால் கிருபையினால் நாங்கள் எழுந்தவர்களாக எல்லா வல்லமைகளையும்
மேற்கொள்ள எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்கள் எழுந்தினால் சபைக்குள் இருந்து உண்மையான ஜனங்களுக்கு விரோதமாக எழுந்தினால் நீர் அவர்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கும் அப்படினால் உமன் அன்றையோடு சோதனைக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்திலே நாங்கள் யார் என்பதை நீர் இந்த தேசத்திற்கு விளங்க செய்ய வல்லவராக இருக்க அப்படினால் சோதனங்கள் தாவே. அப்படிப்பட்ட வல்லமல்ல தேவனை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படினால் நன்றியோடு சோதனைக்கிறோம். ஆண்டவரே சோதனம் இந்த முதலாள நாள் கூடத்தில் வருகை தந்த யாவருக்காவும் சோதனங்கள் தாவே. அவர்கள் எதை வேண்டிக் கொண்டார்களோ பலவிதமான நிலவரத்திலும் நிலவரத்தை கேட்டவாறு சந்தித்து அவர் விடுதலை கட்டையிடும் சமாதான சந்தோஷத்தோடு கடந்து போக கற்று உதவி செய்ய வேண்டும் என்று கஞ்சுகிறோம். நிதியான முன்னாள் கூட்டங்களை நீர் பொறுப்படுத்த வேண்டும். இயற்கை அனுகூலமாய்த்தார் உங்களுடைய தாசனை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கட்டாவே. ஆண்டு மறைந்திருக்கிற சத்தியத்தின் ரகசியங்களை அவர் மூலமாக நீர் வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கஞ்சுகிறோம். உலகத்தின் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உலகத்தின் கடைசி காலத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு விரோதமாய் எந்த வல்லமைகள் கிரியை செய்தாலும் கர்த்தாவே எல்லாவற்றிலும் தெய்வமுண்டு என்ற விசுவாசத்தோடு உண்மை உத்தம இதயத்தோடு நாங்கள் பற்றி கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஜெயாளிகளாய் கடந்து போக நித்திய ராஜ்யத்திலே காணப்பட எல்லாருக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களை தாழ்த்தி முடிய வல்லமல்ல கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனந்தி மைமெல்லாம் உமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிருஷ்ண நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சோதிராம் 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 சோதிராம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நாம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தராய் இயேசு கிருஷ்ணன் வரிய நாள் மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா.